श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे संविधत्तां सदा हृदि भारद्वाज कुलाब्धि शीत किरण श्री श्रीनिवासाद् गुरोर्लब्ध श्रीधर चक्र लांचन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादि युक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं श्रीकृष्ण ब्रह्म तंत्रोत्तम गुरु करुणा वाप्त चक्रांक भाष्यं वैराग्याचार वर्धौ वरद पद मुखे लक्ष्मणे न्यस्त भारम श्री वागीशात तुरियं शटरिकु यतिराड वेद चूडार्य मूर्तिं नूतनं श्री रंगनाथं नवकरिमथनं ब्रह्म तंत्रं श्रयामः श्री तुरगवदन पादू संतत परिचरण मात्र परमार्थः जयतु श्रीमान अभिनव रंगेन्द्र ब्रह्म तंत्र परकालः पर्याय भाष्यकाराय प्रणतार्थिं विभून्वते ब्रह्मतंत्र स्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि तस्मै रामानुजारियाय नमः। परमयोगिने यश्रुति स्मृति सूत्राणाम् अंतर्ज्वरमशीषमत् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो चिन्त्याद्भुता क्लिष्ट ज्ञान वैराग्य राशये नाथाय मुनये गाथ भगवत भक्ति सिंधवे। நம்ம கிரமேண ஆச்சாரியாளுடைய வந்தனங்கள் எல்லாம் பண்ணிட்டு ஆச்சாரியாள் பரமாச்சாரியாள் அவ எல்லாருடைய வந்தனங்களும் முடிஞ்சிட்டு இப்போ இந்த பிரகிருத ஸ்லோகத்துல பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிட்டு அவருடைய சரணாரவிந்தத்தை முதல்ல ஸ்தோத்திரம் பண்றார். அதுதான் எங்களுக்கு குலதனம், அதை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்பதாக ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்லோகத்துக்கு சாமான்யதா அர்த்தத்தை கவனிக்கலாம். அதற்கப்புறம் வியாக்கியானத்தை கவனிக்கலாம். சுவாமி தேசிகன் என்ன அழகா அனுபவிக்கிறார் அப்படின்றத கவனிக்கலாம். சுவாமி தேசிகனுடைய அனுபவத்தை நாம பெற அது என்ன எவ்வளவு பெரிய கஷ்டமான காரணம். கோவிலுக்கு போனா பிரசாதம் கிடைச்சிடும், சுவாமி தேசிகன் பிரசாதம் கிடைச்சிடும், திருத்துழாய் கிடைச்சிடும், எல்லாம் கிடைச்சிடும். வந்து அங்க 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 கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிடும். ஆனால் சுவாமி தேசிகன் என்ன மனசுல அபிப்பிராயப்பட்டாரோ இந்த ஸ்லோகத்தை அந்த அர்த்தம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான பிரசாதம். அது அது ஒரு பெரிய பிரசாதம். அது அதுவும் மார்கழி மாசத்துல நம்மளுக்கு காலங்கார்த்தால திருவாரணம் எல்லாம் பண்ணிட்டு வாவா கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்து அழகா உட்காந்து இருக்க சமயத்துல இந்த மாதிரி உபன்யாசங்கள் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அதுவும் நம்ம சொல்ற விஷய வஸ்து அப்பேற்பட்ட விஷய வஸ்து. இந்த ஸ்லோகத்தை இன்னைக்கே முடிக்க முடியுமா முடியலையோ, ஆனா வந்து நல்ல ஆரம்பமா இருக்கட்டும். அது ஏன்னா இத்தனை நாள் நம்ம ஆச்சாரியாளுடைய அனுபவத்தை பெற்றோம், இப்ப சாட்சாத்தாக பெருமாளுடைய அனுபவத்தை பெறப்போம். அதனால இன்னிலேருந்து ஒரு இன்னொரு விசேஷம் எப்படி இருந்தா ஒரு ஓங்கி உலகலந்த வந்ததுனாக்க ஒரு அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அந்த மாதிரியாக இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஓங்கி உலகல் அந்த பாசுரத்துல நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி வரப்போர் அந்த மாதிரி பாசுரங்கள்லாம் அந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் அற்புதமான ஸ்லோகங்கள்லாம் ஸ்தோத்திர ரத்னத்துக்கு ஈடே கிடையாது. அதனாலதான் அத ஸ்தோத்திரங்களுக்குள்ள ரத்னமாக சொல்றார். ஆசேத்து ஹிமாச்சலம் இப்பெல்லாம் சொல்ல போனா அகில பாரத் அகில வேர்ல்டுலயும் இந்த சம்பூர்ண வேர்ல்டுலயும் சொல்லணும். இன்னும் கேட்டா பகவத் சிருஷ்டி அந்தர்கதமான எல்லா விபூதியிலையும் ஸ்தோத்திர ரத்னம் பிரசித்தமா இருக்கும் அப்படின்னு அது என்னுடைய எண்ணம். ஏன்னா தேவதைகளும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்தோத்திர ரத்னமானது இருக்கு. என் மூர்த்தனிமே ஸ்ருதி சிரசுச்ச பாதி யஸ்மின் அஸ்மன் மனோரத பத சகல சமேதி ஸ்தோஷ்யாமின குலதனம் குலதெய்வதம் தத் பாதார விந்தம் அரவிந்த விலோச்சனசிய. ஒரு ஒரு நதியில ஜலம் போச்சுன்னா எல்லா நதியும் விசேஷம்தான், ஆனா சில நதிகள்ல ஜலம் அப்படியே தெள்ள தெளிவா இருக்கும். மழை காலம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல ஆகாசமே தெளிவா இருக்கும். இந்த சரத்காலம் வரும், வருஷா காலம் முடிஞ்சு அந்த சமயத்துல ஆறுகள்லாம் ரொம்ப அற்புதமா ஓடும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு டேஸ்ட், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குணம்.
ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு விதமான, ஒவ்வொருத்தருடைய ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு விதமான குணம். பிரசாதம்னு அதுல ஒரு குணம், ஓஜ என்ன சொல்றா, ஸ்லேஷ பிரசாத சமதா மாதுரியம் சுகுமாரதா அர்த்தவியக்தி உதாரத்வம் ஓஜகா காந்தி சமாதிகி அப்படின்றதாக 10 குணங்கள் காவியங்களுக்கு சொல்றா. சில சமயங்கள்ல ஸ்லோகங்கள்ல 10 குணமும் இருக்கு. அந்த மாதிரி ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரம். மனசுக்கு இதவிட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டோன்னு பாருங்க. சாதாரணமா அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம், நம்ம எப்படி அனுபவிக்கிறோம்ன்றத முதல்ல கவனிக்கலாம், அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் எப்படி அனுபவிக்கிறோம். நம்ம அர்த்தத்தை தெரிஞ்சுட்டாட்டும் ஒரு தடவை ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்க, எத்தனை தடவை வாசித்தாலும் கல்கண்டு மாதிரி இருக்கு. அப்படி எனக்கு சுகர் இருந்தா கூட ஒரு கல்கண்டு வேணும் அப்படின்னாக்க பரியாய என்னதுனா, தாயாருடைய வாணிய பரியாய சர்க்கரையாகன்னு லக்ஷ்மி சாஸ்திரத்துல சாதிக்கிறார். அது இப்பதான் போட்டோம் அது நம்ம சர்க்கரையினுடைய பரியாயம் தான் தாயாருடைய வாணி அப்படின்னு. அப்படி என்ன நினைக்கிறேன், இந்த ஸ்தோத்திர ரத்னம் தான் சர்க்கரையினுடைய பரியாயம், அதுக்கு சப்ஸ்டிடியூட் பரியாய சர்க்கராயாகான்னு ஒரு ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம். அந்த மாதிரி இங்க இருக்கிற எல்லா ஸ்தோத்திரமே சர்க்கரையினுடைய பரியாயம் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு பகவானுடைய சரணாரவிந்தமானது அரவிந்த விலோச்சனசிய, அந்த சரணாரவிந்தமானது அரவிந்த விலோச்சனன் இருந்திருந்த அரவிந்த லோச்சனை என்னென்னே நைந்திறங்கு நீ என அழகான பாசுரம் என இறங்கி நாள்தோறும் வாய்வெறி இவள் கண்ண நீர்கள் அலமர மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணவோ என்று கூமாள் என்று அந்த அரவிந்த லோச்சன பெருமாளை பாடுற. என் மூர்த்னி மீ, எந்த ஒண்ணு என்னுடைய சிரசல எப்பவும் இருக்கிறதோ, எது மே மூர்த்னி ஸ்ருதி சிரசுச்ச பாதி, வேதங்களுடைய சிரோபாகமான உபனிஷத்துகள்லையும் எது பிரகாசிக்கிறதோ, எது மே மூர்த்னி பாதி ஸ்ருதி சிரசுச்ச பாதி, யஸ்மின் எந்த ஒரு திருவடியில் திருவடி யுகலங்களில் அஸ்மன் மனோரத பதச கலசமே, எங்களுடைய அஸ்மத்துன்ற சப்தம் மமன்னு சொன்னாக்க என்னுடைய அர்த்தம், அஸ்மத்துன்னு சொன்னா எங்களுடைய அர்த்தம், அஸ்மன் மனோரத பதஹா அப்படின்னா அடியன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது நம்மளெல்லாமும் சேர்த்துண்டு அஸ்மன் மனோரத பதஹான்னு இட்டு. ஆனா அவர் என்ன அபிப்பிராயப்படுறார் அப்படின்னாக்க, நகுலதனம்னு பக்கத்திலேயே வருது, அதனால எங்களுடைய குலம், அந்த குலம்ன்றது நாதமுனி வம்சம் அப்படின்ற தாத்பரியத்துல தான் அங்க சாதிக்கிற. ஏன்னா நாதமுனி வம்சம் இப்போ ரொம்ப அற்புதமா விளங்குகிற வம்சமாக இன்றளவும் நம்மளோட இருக்கிற ஒரு வம்சம், அது அற்புதமான வம்சம். அதுல பிறந்தவாள் எல்லாரும் உயர்ந்த ஞானிகளாகவும், நம்ம இந்த உபன்யாசத்திலேயே நிறைய திருநாமங்கள், வலையபேட்டை ராமாச்சார சுவாமி, நாவல்பாக்கம் வாசுதேவாச்சார சுவாமி, அவருடைய தமையனார் கண்ணன் சுவாமி, இவெல்லாம் அற்புதமாக விஷயங்களை சொல்லிட்டு நம்மள சந்தோஷப்படுத்தின் இருக்காங்க. அதெல்லாம் வந்து சாதாரண குடுப்பனை இல்லை, இதெல்லாம் கேட்கறதுக்கான குடுப்பனைன்றது சாதாரண குடுப்பனை இல்லை. இது எத்தனை பேருக்கு கிடைக்கும், எத்தனை பேர் ஜென்மம் எடுக்கிறா, எத்தனை பேருக்கு அவாவா காரியத்தை நடுவில் இதை கேட்கறதுக்கு, அதுவும் எத்தனை பேருக்கு ஸ்ரீ வைஷ்ணவளா இருக்கிற பாக்கியம் கிடைக்கிறது, அதுல எத்தனை பேருக்கு இதுல ஸ்ரத்தை ஏற்பட்ட எத்தனை பேருக்கு கேட்க கிடைக்கிறது. அப்படி பார்த்தாக்க யஸ்மின் அஸ்மன் மனோரத பத்த சகல சமயத்தின்ற இந்த சப்தமானது நாதமுனிகள் வம்சத்தை சேர்ந்த எல்லாருக்கும் எப்பவுமே பகவானுடைய சரணாரவிந்தத்துலதான் மனசு மனோரத பத்த சகல சமய, எல்லா மனோரதங்களும் அங்க போய் தான் முடியும். சமேதி அப்படின்னா அவளுடைய என்ன ஆசைகள் இருந்தாலும், ஐகிகமா இருக்கட்டும் ஆமுஷ்மிகமா இருக்கட்டும், எந்த ஆசைகளா இருந்தாலும் அது கடைசியில போய் பரமாத்மாவுடைய சரணாரவிந்தத்துலதான் போய் நிலை பெறும் முடியும் அப்படின்னு சொன்னா நிலை பெறும். எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் வர ஆரம்பிக்கிறது, இப்ப 25 வருஷமா மறந்து போன தமிழை மீட்டெடுத்துட்டு இருக்கு. யஸ்மின் அஸ்மன் மனோரத பத சகல சமேதி ஸ்தோஷ்யாமி நகா குலதனம், அப்படிப்பட்ட யஸ்மின் எந்த ஒரு திருவடி தாமரையில் அஸ்மன் மனோரத பதஹா, எங்களுடைய மனோரதங்களுடைய மார்க்கங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்றனவோ, அது அழகு, அது அதுதான் யஸ்மின் அஸ்மன் மனோரத பத சகல சமீதி
தையாரா இருக்கட்டும், அது அண்ணண்ட பக்கத்துல இருக்க ஊர், இரண்ட பக்கத்துல இருக்க ஊர்கள் எல்லாம் வந்து அந்த நாவல் பாக்கம் கூட்டுறோட்ல வந்து சேரும். இந்த மாதிரி இந்த நாவல் பாக்கம் அது நாசமுனிகளுடைய வம்சத்தை சேர்ந்தவா வசிக்கிற எத்தனையோ ஸ்ரீகிராமங்கள்ல அது ஒரு ஸ்ரீகிராமம். அது வந்து அது அது கூடுற இடம், எல்லாம் கூடுற இடம் வந்து நாவல் பாக்கிறவா. நாவல் பாக்க சுவாமி தண்ட சுவாமிக்காக அண்ணன் இருந்தா போக மாட்டான். அப்படி யஸ்மின் அஸ்மன் மனோரத பத சகல சமேதி ஸ்தோஷ்யாமினா குலதனம், அப்படிப்பட்ட அந்த குலதனத்தை ஸ்தோஷ்யாமி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். குல தெய்வதம், குலதனம் குல தெய்வதம், எங்களுக்கு குலதனமும் அதுதான் குல தெய்வத்தமும் அதுதான். இப்போ இந்த ஜோதிஷாளெல்லாம் அவாவா போய் நிக்கிறா, எதை எடுத்தாலும் ஜோதிஷாளிட்ட போய் நிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் நம்மளுக்கு, நம்ம நம்ம சம்பிரதாயத்திலேயே இல்லாத வழக்கம் வந்திருக்கு. சில பேர் ஏதோ நாள் பார்க்கறது ஆத்தோட பாப்பா, ஏதோ சில நல்ல காரியங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுன்னு ஒரு வழக்கம் இருந்திருந்தாலும் இருந்தாலும் அதை வந்து நம்ம நம்ம மனுஷாளுக்குள்ள அவளை பார்த்துப்பான். இப்ப யார் யாருண்டியோ போற, அவன் என்னென்னவோ தெய்வத்தைய சொல்றான், அங்கங்க போய் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு. உங்க குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாலு வழி வச்சுட்டு இதை பண்ணுங்கோ இதை பண்ணுங்கோ, அதுக்கப்புறம் தூங்குங்கோ, ஏந்திருக்கச்ச சொப்பனம் என்ன வந்ததுன்னு என்கிட்ட வந்து சொல்லுங்கோ. ஏதேதோ இங்க கிளியரா சாதிக்கிறார். அரவிந்த விலோச்சனசிய பாதாரவிந்தம் தான் நம்மளுக்கு குலதனம் குல தெய்வத்தம். இந்த கிளாரிட்டி இருந்துட்டுனா நம்ம யாருண்டையும் போய் எதுவும் எதுக்கும் நிக்க மாட்டோம். ஸ்ரீ வைஷ்ணவால் போயிட்டு திருமாவளை தவிர வேற யாருண்டையோ போய் நின்று ஏதோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்படியே யாருண்டா ஏதாவது அபச்சாரப்பட்டிருந்தா கூட இப்ப க்ஷமிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்னன்னா எங்களுக்கு வேற யாருந்தையும் போய் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லி அடையன் கேட்டிருக்கேன். எங்களுக்கு யாருந்தையும் போய் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்மளவாலே சில பேர் அப்படி சொல்றச்ச கேள்விப்பட்டிருக்கேன். அதை அடையன் தப்பா கூட நினைச்சிருக்கேன், ஏன்னா இது இப்படி சொல்றாளே அப்படின்ட்டு. ஏன்னா அவளுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு அடையன் புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை ஏன்னா அந்த அபிமானம், எங்க வம்சத்தை சேர்ந்தவா யாருண்டையும் போய் வாசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, எங்க வம்சத்திலேயே எல்லாம் இருக்கு அப்படின்ற தாத்பரியத்துல அவளிடத்துல இருக்கலாம். அவ அதிகரிக்கல, அதிகரிச்சா அதிகரிக்கலன்றதுனால அடியன் அந்த அந்த மாதிரி அபிப்பிராயப்பட்டேன். அவ அதிகரிச்சாலும் அதிகரிக்கலனாலும் அவளுடைய கர்மாவை பார்க்கிறேன் அடியன். அவ வந்து எப்படி அவளுடைய பிரவிற்த்தி இருக்குன்னா அந்த அரவிந்த விலோச்சனுடைய சரணாரவிந்தத்துல கைங்கரியம் பண்றதை தவிர வேற எதுலையும் அவ பிரவர்த்திக்கல. சாஸ்திரம் வாசிச்சிருக்கலாம், வாசிக்காம இருக்கலாம், ஆனா இந்த நாதமுனிகள் வம்சத்தை சேர்ந்தவா, அந்த அதனுடைய வம்சானுவம்சமா, அதுல எத்தனையோ கிளைகள் எத்தனையோ பிரிவுகள், எது எப்படி இருந்தாலும் அவளுடைய கைங்கரியம் பெருமாளுக்கு கடைச்சுண்டே இருக்கு. பெருமாளுடைய கைங்கரியத்திலேயே ஈடுபடுறா. அது இந்த பதத்தினால நல்லா கிளியரா தெரியறது. ஏன்னா இவர் யமுனாச்சாரியர் சுவாமி அந்த மாதிரி பெருமாளிடத்துல பிரார்த்தனா பூர்வகமாகவே இதை விஜாபிக்கிறாரோ. யஸ்மின் அஸ்மன் மனோரச பதஹா யதா சகலஹா அதுனா சமேதி, அத மாதிரி காலாந்தரத்திலையும் எங்களுடைய இந்த வம்சத்துல சேர்ந்தவாளுடைய எல்லா மனோரதங்களுடைய மார்க்கங்களும் ஒரு இடத்தில் கூடும் என்றால் அது பகவத் சரணார்விந்தமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனா பூர்வகமாகவே இதை சாதிக்கிறாரோ சாதிச்சிருக்காரோ, அதனாலதான் அப்படி அமைஞ்சிருக்குதோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நாதமுனி வம்சத்தை சேர்ந்தவாளுடைய விவகாரங்கள் இருக்கு. அவ லௌகிக்க விவகாரத்துல அது வியாக்கியானத்திலையும் சாதிக்கப்படுற, அது லௌகிக்க விவகாரமா இருக்கட்டும் வைதிக விவகாரமா இருக்கட்டும், அவளுடைய எல்லா விவகாரமும் வரதனை கொண்டாடுற மாதிரி அமைஞ்சிருக்கு. அப்படி அது ஸ்ரீரங்கத்துல இருக்கவா, ஸ்ரீரங்கத்துல இருக்கச்ச ரங்கநாதனை கொண்டாடுற மாதிரியாக அங்க அமைஞ்சிருக்கு. அப்படி எல்லா ஊர்களையும் பரவி வாழ்கிறார்கள். எல்லா இடத்துலையும் அவளுடைய கைங்கரியமானது, வாச்சிக்க கைங்கரியம், காய்க கைங்கரியம், ஆர்த்திகமான கைங்கரியம், அர்த்த சம்பந்தியான கைங்கரியம், இப்படியாக மூணு விதமா சொல்றா இல்லையா, இது எல்லாமே அவளுக்கு ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு. அப்படி ஸ்தோஷ்யாமினா குலதனம், அப்படிப்பட்ட பகவானுடைய சரணாரவிந்தம் எதில் எங்களுடைய மனதான் ஒருமித்து சேருகிறதோ அந்த பகவானுடைய சரணாரவிந்தத்தை, அதாவது எங்களுடைய குலதனத்தையும் எங்களுடைய குல தெய்வத்தையும், அதுவே குலதனம் அதுவே குல தெய்வத்தம், அஸ்மத் குலதனம் அஸ்மத் குல தெய்வத்தம் நகான்னு சாதிக்கிறார். அஸ்மத்னு அர்த்தம் அங்க அஸ்மன் மனோரத பதஹா அப்படின்னு சொல்லிட்டு எந்த அஸ்மத்தோ அதே நகாவுக்கும் அதே தான் அர்த்தம். அஸ்மாக்கம் நகா அப்படின்ட்டு அஸ்மாக்கம் பதில் பரியாயமா நகா யூஸ். ஸ்தோஷ்யாமி நகா குலதனம், எங்களுடைய குலதனம் எங்களுடைய குல தெய்வத்தம் தத்து பாதாரவி அந்த சரணாரவிந்தத்தை, யாருடையது அரவிந்த விலோச்சனசிய
அரவிந்த விலோச்சனஸ் சரண அரவிந்தம். அது எப்படி இருக்குன்னா, அதுவும் அரவிந்த விலோச்சனஸ் சரண அரவிந்தமும் அரவிந்தம் மாதிரிதான் இருக்கும் அப்படின்றது தோற்றரா மாதிரியாக தத்பாத அரவிந்தம்ன்றதாக விசேஷிச்சு அந்த பகவானுடைய பாத அரவிந்தம் இருக்கே, அந்த அரவிந்த விலோச்சனஸ் பாத அரவிந்தம் யத்துன்ற சப்தத்தினால் அப்ஜெக்டிவ் கிளாஸ்ல யத்து மூர்த்தினிமே ஸ்ருதி சிரஸ்ருச்ச பாதி யஸ்மின் அஸ்மன் மனோரத பதா சகலா சமேதி. அப்படி கிளியரா எடுத்துட்டு வியாக்கியானம் கூட சில சமயத்துல வியாக்கியானம் தேவைப்படுறதுக்கு காரணம் அவர் பிரமாண வச்சனங்கள்லாம் எடுக்கிறார், நம்ம மனசுல தோன்றாத அர்த்தங்களை அவர் தோற்றுவிக்கிறார். அதனால நம்ம வியாக்கியானத்தை பார்க்கணும், அவ்வளவுதானே தவிர சாதாரணமான அர்த்தம் புரிஞ்சுட்டு இந்த அர்த்தத்தை புரிஞ்சுன்னு இந்த ஸ்லோகத்தை அவசியம் பிரதி தினம் அனுசந்தானம் பண்ணலாம். ஏன்னா ஸ்தோத்திரத்தின் பூர்த்தியாவே அப்படிதான், எல்லாமே கல்கண்டு மாதிரிதான். ஏவம் அதோட மூல விஷயமாக உங்களுக்கு சந்தேகம் இருக்காது. இப்ப வியாக்கியானத்தை கவனிக்கலாம். ஏவம் உபகாரகான் பிரணம்ய சாட்சாத் பரம்பரையாச்ச சர்வோபகாரகசிய பகவதா சத்சம்பிரதாய பிரதான மகோபகார கிருதஜதையா ஆச்சாரிய பிரிய சிகிச்சையாச்ச பிரேரிதா தத் பிரசாத சந்துக்ஷித தத் பிரபந்தானுசந்தான ஜனித ஞான பக்தி பரிவாக ரூபே ஸ்தோத்ரே பிராபிய பிராபக ரூப பிரதிபாத்திய சங்கிரக பூர்வகம் பிரவர்த்ததே என் மூர்தி அப்படின்றதா அவதாரிக்கை. இதுதான் அவதாரிக்கை அவதாரிக்கைன்னு சொல்றோம். ஏன்னா ஒரு 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 இப்போ திருப்பாவைக்கு அவதாரிக்கைன்னு சொல்றோம். என்னது அவதாரிக்கைனா என்ன அப்படின்னா, ஒரு இன்ட்ரோடக்டரி போர்ஷன், அது அவதாரிக்கைன்னு சொல்றோம். இந்த கிரந்தம் எதற்கு அவதரித்தது, இந்த ஸ்லோகம் எதற்கு அவதரித்தது என்று சொல்லுவதால் அதற்கு அவதாரிக்கை என்று பெயர். ஏவம் உபகாரகான் பிரணமிய, இப்படியாக உபகாரகர்களான ஆச்சாரியர்களை பிரணாமம் செய்து சாட்சாத் பரம்பரையாச்ச சர்வோபகாரகசிய அவர்களை நமக்கு கொடுத்து ஆச்சாரியர்களை நமக்கு கொடுத்து சாட்சாதாகவும் இன்னும் பரம்பரையாகவும் அநேக விதமான சேத்தனாச்சேத்தனங்களை இங்கு படைத்து அவர்கள் மூலமாக அச்சேத்தனத்தின் மூலமாக எவ்வளவோ ஞானம், சேத்தனத்தின் மூலமாக எவ்வளவோ ஞானம், எல்லாவற்றையும் பரம்பரையாச்ச பரம்பரையான்றதுக்கு எத்தனையோ அர்த்தம் சொல்லலாம், பரம்பரையா சர்வோபகார சர்வோபகாரகசி. நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு கரணக்கலைவர யோகம் பிரதானம் பண்ணி நம்மளுக்கு ஒரு நாமரூபாதிகளை கொடுத்து நாமரூபம் சூதானாம் கிருத்தியானாம் ச பிரபஞ்சனம் வேதசப்தேபியேவ ஆதவ் தேவாதீனாம் சக்காரசஹா என்ற கிரமத்தில் என்னவோ இது அடிக்கடி டிம் ஆறுது இதுவா இருக்குது எதனாலன்னு தெரியல. இப்போ சர்வோபகாரகனான எல்லா விதத்தையும் சாட்சாதாகவும் பரம்பரையாகவும் சர்வோபகாரகனான பகவானுடைய பகவதா எதுக்கிற பகவதா இன்னொரு ஒரு காரணமும் சத் சம்பிரதாய பிரதான மகோபகார கிருதஜதையா பகவதா கிருதஜதா அவருடைய கிருதஜதையை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரெண்டு, அதுக்கு சக்காரமும் சேர்க்கிற. இப்ப பாருங்க முதல்ல சாட்சாத் பரம்பரையாச்சு சர்வோபகாரகனான பகவானுடைய ரெண்டு காரியங்கள் என்னது, ரெண்டு காரியத்துக்காக அவர் இப்ப ஸ்தோத்திரமானவர். சத் சம்பிரதாய பிரதான மகோபகார கிருதஜதையா, நல்ல ஒரு சம்பிரதாயத்தை கொடுத்ததற்கான கொடுத்து ஒரு மகோபகாரம் பண்ணதற்கு கிருதஜதையா என்று அதற்கு கிருதஜதையுடன் ஆச்சாரிய பிரிய சிகிர்ஷையாச்ச ஆச்சாரியாளுக்கு பிரியத்தை பண்ண வேண்டும். ஆச்சாரியால் என்ன அவா நாம பண்ணணும்னு நினைப்பாளோ அதை நம்ம பண்ணணும், அதுதான் ஆச்சாரிய பிரிய சிகிர்ஷா. எவ்வளோ எவ்வளோ சூக்ஷமான விஷயங்கள் பாருங்க. நம்ம எப்படி இருக்கணும்னா, பெருமாளுக்கு கிருதஜதை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். எதுக்கு, சத்சம்பிரதாய பிரதானம் பண்ணி பெரிய உபகாரம் பண்ணதுக்கு கிருதஜதை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஸ்தோஷ்யாமின குலதனம்ன்றதாக சாதிக்கிறார் என்மூர்தினின்னு ஆரம்பிச்சு. அப்புறம் ஆச்சாரிய பிரிய சிகிச்சா, ஆச்சாரியருக்கும் என்னடா பிரியம்னால், ஆச்சாரிய ஸ்துதியினால ஆச்சாரியன் சந்தோஷமானதில்லை, ஆச்சாரியருக்கும் அந்தர்யாமியான பரமாத்மாவனுடைய பிரீணன ரூபமான வியாபாரமான ஸ்தோத்திரங்கள் நமனங்கள் பட்டனங்கள் பாராயணாதிகள் இத்தியாதிகளாலதான் அவள் சந்தோஷப்படுவாள் என்பதற்காக ஆச்சாரிய பிரிய சிகிச்சையாச்ச பௌண்டரிபுரம் சுவாமி எதனால சந்தோஷப்படுவார் அப்படின்றத நம்ம சுவாமி தெரிஞ்சுட்டு அவர் வந்து யாதவ பிரதேவ இத்தியாதிகளை பாராயணம் அங்கங்க பண்ணி வைக்கிறார், அடியன் கூட பண்ணி. ஆச்சாரிய பிரிய சிகிச்சை அப்படின்றது ரொம்ப முக்கியமான காரியம் இல்லையா.
அந்த ஆச்சாரிய பிரிய சிகிர்ஷையாச்ச பிரேரிதஹா பீயிங் மோட்டிவேட்டட் பை தட் அப்படின்னு அர்த்தம். பிரேரிதஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? பீயிங் கிண்டில்டு பை தட் அப்படின்னு அர்த்தம். அதனால் அதனால் தூண்டப்பட்டவராக, தமிழ் வரலன்னா சில சமயத்துல இங்கிலீஷா சொல்லிடுவோம், அந்த அளவுக்கு தமிழோட இங்கிலீஷ ரொம்ப அப்படி எனக்கு தெரியும் அப்படின்ற எண்ணம் வச்சுன்றாதீங்க, என்னவோ அந்த வேர்டு மனசுல வரலாம் அவ்வளவுதான். பிரேரிதஹா தத் பிரசாத சந்துக்ஷித தத் பிரபந்தானுசந்தான ஜனித ஞான பக்தி பரிவாக ரூபே ஸ்தோத்ரே. எப்படிப்பட்ட ஸ்தோத்திரத்துல அப்படின்னா, அவருடைய அனுகிரகத்தினாலேயே தோய்க்கப்பட்ட தத் பிரசாத சந்துக்ஷித, அந்த பெருவாளுடைய அனுகிரகத்தினாலே சந்துக்ஷித தத் பிரபந்தானுசந்தான, அவர் சம்பந்தப்பட்ட பிரபந்தங்கள், திவ்ய பிரபந்தங்கள் என்ன, கீதா இத்தியாதிகள் என்ன, அதை அனுசந்தானம் பண்ணத்தினால் உண்டான ஞான பக்தி பரிவாகம், ஞானத்தினுடைய பரிவாகம், பக்தியினுடைய பெருக்கு, பரிவாகம்னா பெருக்கு, அந்த அந்த ஒரு பீரிட்டு வர ஒரு ஆறு மாதிரியாக அந்த ஞானமும் பக்தியும் எதனால ஏற்பட்டது என்றால், அவருடைய அந்த அவர் சம்பந்தமான பிரபந்தங்கள் ஸ்ரீ விஷ்ணு புராணாதிகள். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்துல விஷ்ணு புராணத்தை தான் முதல் முதலாக எடுத்துக்கிறார், அதனால விஷ்ணு புராணாதி என்ன சொன்னால் பாகவத பர்யந்தமான எல்லா புராணங்கள் இத்திஹாசங்கள் அந்த அதாவது பெருமாளுடைய பெருமையை சொல்ற பறக்க பேசுற வேதத்துல இருந்து ஆரம்பிச்சு திவ்ய பிரபந்தமான அந்த திவ்ய பிரபந்தம் அடைவாக உள்ள பிரமாண வசனங்கள் அப்படின்னு தாத்பரியம். தத் பிரபந்த அதாவது பகவத் சம்பந்தி பிரபந்தங்கள், பிரபந்தங்கள்னா பிரபந்தங்கள் இல்லாதவாளால மட்டுமே அத வாசிக்கக்கூடியவைகள் அவர்கள். நான் அடைய விளையாட்டுக்கு நான் சின்ன வயசுல இருந்தே சொல்றேன், பிரபந்தம் பிரபந்தம் என்ன, பிரபந்தம் இல்லாத இருந்தாதான் பிரபந்தம் வரும் அப்படின்னு. சும்மா ஏதோ ஒண்ணு அப்படி பேசிட்டு இருக்கச்ச மற்ற பந்தங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த சப்தம் இப்போ காதுல விழ பிரபந்தங்கள் இல்லாத இருந்தா பிரபந்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அந்த காலத்துல வெறும் விளையாட்டா சொன்னது இப்ப நிஜமாவே அப்படிதான் இருக்குன்றது அதே அனுபவ பிரசுரமா தெரிஞ்சுருக்கேன். பிரபந்தங்கள் இருந்தா பிரபந்த அனுசந்தானமே பண்ண முடியாது, அதனால அத பிரபந்தத்தை தவறி போய் பிரபந்தம்னு யாருன்னா சொல்லிட்டா கூட நான் வந்து தப்பா நினைச்சிருக்கல, அது கூட ஒரு அர்த்தம் இருக்குவா அப்படின்னு. பிரபந்தானுசந்தான ஜனித ஞான பக்தி பரிவாக ரூபே ஸ்தோத்ரே. ஞானம் என்ன, பக்தி என்ன, இவை இரண்டு என்ன, இரண்டனுடைய பரிவாகம், பரிவாகம்னா அதனுடைய ஒரு நீரோட்டம் போன்ற இருக்க ஒரு வேகமான நதி போன்ற, அது ரெண்டும் ஒரு நதி மாதிரி ஓடுறச்ச அதுதான் இந்த ஸ்தோத்திரமாக பரிணமிச்சு பரிவாக ரூபே ஸ்தோத்ரே. அந்த பரிவாகம் எதிரானா அதுதான் இந்த ஸ்தோத்திரம் என்று சொல்ற மாதிரியாக பரிவாக ரூபே ஸ்தோத்ரம். இந்த ரூபேன்னு வந்தா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சீக்வல் டு வச்சுக்கோன்னு, அதனால பரிவாக இஸ் ஈக்வல் டு ஸ்தோத்ரம் அப்படின்னு பரிவாக ரூபே ஸ்தோத்ரே. இது இந்த மாதிரி நீங்க படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபுல் ஸ்தோத்திரத்ன பாஷ்யத்தை. அதுக்கப்புறம் உபன்யாசங்கள்ன்றது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும், மத்தவா சொல்ற உபன்யாசம் மனசுலயே நிற்கும் அப்படின்றத பார்ப்போம். நான் அப்படின்னுடைய காரியமா எதை வச்சுட்டு இருக்கேன்னா, ஜனரஞ்சகமா உபன்யாசம் பண்றது அடியன் வழக்கமாவே வச்சுக்கிறது இல்லை, முதல்ல இருந்தே வச்சுக்கல, அது மாதிரி அடியனுக்கு அமையல, அது மாதிரி அடியன் பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா அவளுக்கு என்ன ஸ்டைலோ அதை தான் ஃபாலோ பண்ணும். இதுல என்ன ஒண்ணுன்னா, நீங்க இதை கவனிச்சுன்னு வந்தீங்கன்னா கிளியரா உங்களுக்கு சம்ஸ்கிருத வசனங்களுக்கு அர்த்தம் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சு. பிராபிய பிராபக ரூப பிரதிபாத்திய சங்கிரக பூர்வகம் பிரவர்த்தன், ஸ்தோத்திரத்துல எப்படிதான் பிரவர்த்திக்கிறாருன்னா, பிராபியமான பகவத் சரணாரவிந்த யுகலம், பிராபகமான அதற்கான உபகரணங்கள், அதற்கான பக்தி யோக ஞான யோகங்கள் இத்தியாதிகள், கர்மயோகம் அந்தர்கதமான எல்லா பிராபக ரூப பிரதிபாத்திய பிராபிய பிராபகம் ரெண்டுமே பெருமாள் தானே நம்மளுக்கு, அஸ்மத் பிராபிய பிராபக பூத அப்படின்னு நம்மளும் எழுதுறோம். அந்த அஸ்மத் சகலவித பந்துவாய்னு சொன்னேன், அஸ்மத் பிராபிய பிராபக பூதராய் என்று இந்த விசேஷன பஞ்சகத்துல அஸ்மத் பிராபிய பிராபக பூதராய்னு ஒண்ணு எழுதுவான். ஸ்ரீ வைஷ்ணவால் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிராபிய பிராபக பூதாள், பா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்ன்றத நம்ம சம்பிரதாய சப்தங்கள் அவ்வளோ அழகா சொல்றோம், அவ்வளோ அழகா சொல்றோம். என்னவோ நம்மளுக்கு அதுல மனசு போகாத நிறைய பேர் வந்து எங்கேயோ போயிட்டு அப்புறம் கடைசியில ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உட்காந்துக்கிறோம் இல்லையா. இப்போ கூட அப்படி எனக்கு கூட ரிட்டையர்மெண்ட் வயசு வந்துருக்கு, ஆனா இப்பதான் என்னடான்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் நாலு பேருக்கு உபன்யாசம் பண்ணணும்ன்ற எண்ணமே வருது. இதனால வந்து அடையன் வாழ்ற அடையன் பாட்டுக்கு ஏதோ வாசிச்சுட்டு இருப்பேன், ஏதோ பணம் சொல்லிட்டு இருப்பேன், ஏதோ உத்தியோகத்தை பண்ணிட்டு இருப்பேன், அப்படியே போயிட்டே 58 போயிடுதே, இதை என்னைக்கு ஆரம்பிச்சிருந்தா நம்ம எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. ஏதோ இப்பவாது ரகுநாதன் சுவாமி மூலமாக கிடைக்கிறது ஸ்தோத்ரே. பிராபிய பிராபக ரூப பிரதிபாத்திய சங்கிரக பூர்வகம் பிரவர்த்தம், பிராபியமாகவும் பிராபகமாகவும் உடைய வஸ்துவான பகவான்
அவரை பிரதிபாத்திய சங்கிரக பூர்வகம், அவரை பத்தி சொல்ற ஒரு சங்கிரக பூர்வகம் பிரவர்த்ததே என்மூர்த்தி ஏன்னா இத சங்கிரகமா சாதிக்கிறார் இந்த இடத்துல. அப்புறம் விஸ்தாரமா சாதிக்க போறார். பிராபிய பிராபக ரூபமான பிரதிபாத்தியமான பரமாத்மாவை சங்கிரகமாக இங்கு சாதித்து விட்டு சங்கிரக பூர்வகம் விஸ்தாரே பிரவர்த்ததேன்றதாக அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல இன்னும் விஸ்தாரம் பண்ண போற. நாம அப்படி புரிஞ்சுக்கணும் அவரு பிரவர்த்ததே என் சுவாமி தேசிகனுக்கு. ஏன்னா இந்த ஸ்லோகம் ஒண்டியா அடுத்த எல்லாம் ஸ்லோகம் வாழ்லாம் என்ன பண்ணுவான்னா ஸ்ரீவாள்லாம் பூர்த்தியா ஆபாத சூடம் பூர்த்தியா பார்த்துட்டு தான் வியாக்கியானம் எழுத ஆரம்பிப்பான். முதல்ல முதல் ஸ்லோகத்துக்கு அடியனை போல இருக்கவாள்லாம் என்ன பண்ணுவான், முதல் ஸ்லோகத்தை பார்த்தோமா முதல் ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் எழுதிடுவான். அப்புறம் தோணும் ஐயோ இந்த விஷயத்தானே அங்கேயும் சாதிக்க போறாரு, அதுக்கேற்ற மாதிரிதான் இந்த வியாக்கியானம் அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு பின்னாடி திரும்பி பாக்குறதுன்னு ஒரு வழக்கு. அப்ப பின்னாடி திரும்பி பார்த்து மறுபடியும் அதெல்லாம் மாத்தி பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் வரப்போறதெல்லாம் இங்க சங்கிரகமா சூச்சனை பண்ணுவோம். அப்படி எல்லாம் இல்லாம என்ன பண்றாரு பாருங்கோ, பிரதிபாத்திய சங்கிரக பூர்வகம்னு சொன்னவருக்கு என்ன தாத்பரியம், நான் பின்னாடி விஸ்தாரமா சொல்ல போறாருன்றத அதையும் பூர்த்தியா கவனிச்சுட்டு எழுதுறாரு வியாக்கியானம். அப்படிதான் நம்ம பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்ணுவா. சுத பிரகாசிகாச்சார் எத்தனை தடவை ஸ்ரீபாஷ்யத்தை கேட்டு அத்தனை தடவையிலையும் என்னென்ன விசேஷ அர்த்தங்களோ அதெல்லாம் சங்கிரகம் பண்ணி வச்சுட்டு அது மொத்தத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து எழுதி வச்சு எவ்வளவு பட்டோலை பண்ணி என்ன காரியங்கள் பாருங்க, எவ்வளவு பெரிய காரியங்கள். சாதாரணமா ஒரு பட்டு நூல் வச்சு நெய்யற ஒரு பட்டு புடவை நெய்யறவன் 10,000 ரூபாய்க்கு பட்டு புடவை விற்கிறவன் பண்ற காரியம் எவ்வளவு கஷ்டமான காரியமா லோகத்துல பார்க்கப்படுறது. இதை காட்டலாம் 1,000,000,000 மடங்கு கஷ்டமான காரியம் அது. அந்த சுத பிரகாசிகை பூமௌ ஏன ஆதவ் பரிரட்சிதா பிரவர்த்திதா ச பாத்திரேஷு தஸ்மை சிரேஷ்டாய மங்களம் அப்படின்னு, அதாவது அதை மொத்தத்தை எழுதி வச்சிருக்காரு. அது யாருடைய ஒர்க் அப்படின்னு கேட்டா நடாதுரம்மாளுடைய ஹிருதயம் மொத்தம் அவர் எழுதி வச்சவர் அவர் நடாதுரம்மா. அதனால்தான் அடியனுடைய ஆச்சாரியரான கருணாகராச்சார சுவாமி அடியன் கடைசி இப்போ நிறைய கிரந்தங்கள் மீதி விட்டு போனதெல்லாம் அவர்கிட்ட கலசம் பண்ணியிருக்கேன், அவரிடத்துல பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அவர் என்ன சாதிப்பார்னா எல்லாம் நடாதுரம்மாளுடைய கிருதி தான் சுத பிரகாசிக்கை அப்படின்னு சாதிப்பார். அவர் என்ன எத்தனையோ தடவை காலக்ஷேப கோஷ்டியில அவர் சுத்த பிரகாசிக்காச்சாரு எழுந்ததுனால அவ்வளவு விஷயம் சங்கிரகமாச்சு. அந்த மாதிரி சங்கிரக பூர்வகம் பிரவர்த்ததே என்மூர்த்தி யத்து சப்தேன சர்வசாஸ்திர பிரசித்தம் சர்வோத்தரத்துவம் சூச்சதே யத்து என் மூர்தினி யத்து மூர்தினி அப்படின்ற எச்சப்தத்தினால என்னடானா ஏன்னா பராமர்சம் தானே. யத்து சப்தம் என்ன பண்ணுன்னா பூர்வோக்த பராமர்சம் அப்படின்னு வா ஹிருதிஸ்த பராமர்சம் ஹிருஸ்த பராமர்சம் அப்படின்னு சொல்லுவா. ஹிருதிஸ்தனும் சொல்லலாம், ஹிருதிஸ்தன்ற சப்தமும் பிரயோகத்துல இருக்கு. ஹிருஸ்தன சமஸ்தமாக ஹிருதி திஷ்டதி அதனால விபக்திக்கு லோபம் வராம சில இடங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி ஹிருதிஸ்தன்னு சில பிரயோகங்கள் இருக்கு. ஆனா ஹிருஸ்தன்னு சொல்லுவோம் ஹிருஸ்த அதாவது மனசுல இருக்கிற விஷயத்த பராமர்சிக்கிறது. ஆனா எச்சப்தேன சர்வசாஸ்திர பிரசித்தம் சர்வோத்தரத்துவம் அதுதான் ஹிருதயத்துல இருக்கு. அவருடைய ஹிருதயத்துல என்ன நான் எத்துன்னு ஒரு வஸ்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா எந்த ஒரு வஸ்து இருக்கே அப்படின்னா எந்த ஒரு வஸ்துன்னு அவருடைய ஹிருதயத்துல எந்த ஒரு வஸ்துவா அதை தீர்மானிச்சிருக்கார் அப்படின்றத சுவாமி தேசிகன் சர்வசாஸ்திர பிரசித்தமாகவும் சர்வோத்தரமாகவும் இருக்கக்கூடியது. சர்வசாஸ்திரத்திலையும் பிரசித்தம் நித்திய விபூதி கூட தான், அதை கூட தான் சொல்லலாமேனா இல்ல, அந்த நித்திய விபூதி கிடைக்கணும்னா யாரதான் ஆசிரியக்கணுமோ அந்த நித்திய விபூதியிலையும் போய் யாரதான் அடையணுமோ எந்த ஒரு கைங்கரியம் தான் பண்ணணுமோ அப்படிப்பட்ட அந்த சரணாரவிந்தம் இருக்கே அது சர்வசாஸ்திர பிரசித்தமான அதனால் சர்வோத்தரத்துவம் சர்வசாஸ்திர பிரசித்தமான சர்வோத்தரத்துவம் அந்த சர்வசாஸ்திர பிரசித்தம் எது ததேவ சர்வோத்தரம் எது அந்த ரெண்டு குணங்களும் சேர்ந்திருக்கிறது பகவத் சரணாரவிந்தம். அதனால இந்த எச்சப்தத்தினால சர்வசாஸ்திர பிரசித்தத்துவம் சர்வோத்தரத்துவம் இது ரெண்டும் தெரியறதுனால் அது இப்ப வந்து என்ன பண்ணணும்னா சே சொல்லலவர் அதனால என்ன தாத்பரியம்னு இப்ப கவனிக்கும்போது சே சொல்லிருந்தா வேற தாத்பரியம் சர்வசாஸ்திர பிரசித்தம் சர்வோத்தரத்துவம் ச சூச்சத்தேன்னு சாதிக்கல. அதனால இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த சர்வசாஸ்திர பிரசித்தம் சர்வோத்தரத்துவம் அர்த்தம் சர்வோத்தரத்துவம் சர்வசாஸ்திரத்திலையும் பிரசித்தம் அர்த்தம் சர்வசாஸ்திர பிரசித்தம் சரணாரவிந்தம் சர்வோத்தரம் சரணாரவிந்தம் அப்படின்னு அந்த சர்வோத்தரத்துவக்கும் சர்வசாஸ்திர பிரசித்தத்துக்கும் இதான் அப்படி இருந்தா என்ன அர்த்தம் ரெண்டுமே பாவ வாச்சகமா இருக்கணும். சர்வோத்தர சர்வசாஸ்திர பிரசித்தத்துவம் சர்வோத்தரத்துவம் சேர்ந்து இருக்கணும். அந்த மாதிரி இல்லாத இருக்கிறதுனால பாருங்க அதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா இத இந்த அளவுக்கு சூக்ஷமா உங்களுக்கு புரியறதோ புரியலையோன்றது நான் கொஞ்சம் சந்தேகப்படுறேன். ஆனா சர்வசாஸ்திர பிரசித்தம் என்றது எதுனா சர்வோத்தரத்துவம் தான். அந்த சர்வோத்தரத்துவம் என்ற தன்மை இருக்கே எல்லாத்த காட்டிலும் உத்கிருஷ்டத்துவம் என்கிற தன்மை இருக்கே அது சர்வசாஸ்திர பிரசித்தம் அப்படின்னு தாத்பரியம். இது
அதாவது சர்வோத்தரத்துவம் சூச்சியத்தை மூர்த்தனிமே பாதீத்தி ஆச்சரிய கர்ப்பம். அது என்னன்னா அது சர்வசாஸ்திர பிரசித்தமானது. அது ஏன் அந்த அர்த்தம் சொன்னார் என் மூர்தினிமேன்றது எத்துன்ற சப்தத்தினால ஒன்னு சொல்லிட்டு மூர்தினின்ற சப்தத்தினால இன்னொரு அதே அதுக்கே இன்னொரு எது சர்வசாஸ்திர பிரசித்தம் மூர்தினிமே பா என்னுடைய தலை என்னுடைய தலையிலே என்னுடைய சிரோபாகத்திலையும் அதுதான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எப்போ அதே திங்க் பண்ற வாழ்க்கை தானே அது என்னுடைய சிரஸ்லயும் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா சிரஸ்ல இருக்குன்னா அது மூளையில இருக்குன்ற அர்த்தம் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா சிரஸ்லயே சரீரத்திலே தலைமையில வச்சுட்டு இருக்க மாதிரியே பாவனை பண்றவாளு அந்த சரணாரவிந்தத்தை எப்பவும் சிரசிக்கு தம் தியாத்வா அப்படின்னு சாதிக்கிறார். கத்தியத்திரை அதாவது திருவாரணத்துல பிரதி தினம் அத சிரசிகம் தியாத்வான்னு சாதிக்கிறார் திருவாரான கிரமத்திலையும். மூர்த்தினிமே பாதி ஆச்சரிய கர்ப்பம் என்னுடைய தலையிலையும் அதுதான் இருக்கு எப்பொழுதும் அப்படின்னு சொல்றதுனால ஆச்சரிய கர்ப்பத்தும் சூச்சிதமா இருக்கு. இன்னொரு வியாக்கியானம் அடைய வருமா மனசுக்குள்ள தோணும், அதனால இந்த ஸ்லோகம் சேவிக்கலாம் தோணும். என் மூர்த்தினிமே பாதி அப்படின்னா என்னுடைய தள்ள எழுத்தெல்லாம் மாத்திரத்துக்காக அடையனுடைய மூர்த்தினி எப்பவும் விராஜமானமா இருக்கு அப்படின்னு அடைய நினைச்சுக்கிறது. அதையும் சேர்த்து சொல்றேன் என் மூர்த்தினிமே. ஏன்னா எதுக்குடா அங்க இருக்குன்னா அது சுவாமி தேசிகன் தான் அதுக்கும் பிரேரணை. அது என்ன அந்த மாதிரி அர்த்தம் ஏன் மனசுல தோன்றதுன்னா அதுக்கு சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்துல என்ன வந்து அந்த லிபிய துர்வர்ண பங்கி பரிணமயசி சௌரேகே பாதுகே துவம் சுவர்ணம்ன்றதாக சாதிக்கிறேன். என்னுடைய துர்வர்ண பங்கி என் தள்ள எழுதியிருக்க துர்வர்ண பங்கி இருக்கே அந்த துர்வர்ண பங்கிய சுவர்ண பங்கியாக மாத்துறதே இந்த பாதுகை தான் சாதி. பாதுகைக்கே அவ்வளவு பிரபாவம் இருக்குச்சே சரணாரவிந்தத்துக்கு இன்னும் அத்தியதிகமான பிரபாவம் தானே இருக்கும். ஆனா நம்ம சரணாரவிந்தத்தை காட்டிலும் பாதுகைக்கு அதிக பெருமையை சொல்றோம். ஆனா வஸ்துதா பார்க்க போனா சரணாரவிந்தத்தை ஆசிரியச்சிருக்கிறதுனாலயே அவ்வளவு பெருமை ஏற்படுச்ச சரணாரவிந்தத்துக்கு எவ்வளவு பெருமை இருக்கும்ன்றது லக்ஷ்மி தான் விடாத சரணாரவிந்தத்தை பிடிச்சுட்டே இருக்கிறதுனாலயே தெரியுது. அந்த என் மூர்தினிமே எத்து சப்தேன அது அதாவது மூர்தினிமே பாதி ஆச்சரிய கர்ப்பம் அதுவே என்னுடைய மூர்தினி இருக்குன்றதுனால சர்வசாஸ்திர பிரசித்தமான வஸ்து என் தலைமையில இருக்கா நுங்கால்கள் என் தலைமையில் தம நுமர் நுமரோடே அப்படின்றதாக பாசம் கிழமீரோ நுமரோடே அப்படின்னு அதாவது பாகவதாருடைய சரணாரவிந்தத்துக்கே அவ்வளவு பெருமை சொல்லச்ச பகவத் சரணாரவிந்தத்துக்கு எவ்வளவு பெருமை. மூர்தினிமே பாதி ஆச்சரிய கர்ப்பம் அத்தியந்த நிகிருஷ்டசியமே மூர்தினி பங்கோருபரி கங்கா நிபாத்தவத்து அயத்னோபஸ்திதம் அனுபவ யோகியம் பவதி ஆசிரயண சௌகரிய அனுகுண சௌலபிய சௌசீல்ய வாத்சல்யாதி சூச்சகம் ச. இந்த மூர்தினிமேனு சொன்னதுல ஆச்சரிய கர்ப்பத்தம் இருக்கிறத தவிர இன்னொரு ஆச்சரியம் இருக்கு என்னதுதான் இது வந்து இன்னொரு விஷயத்தையும் சூச்சிப்பிக்கிறது. அத்தியந்த நிகிருஷ்டனான என்னுடைய மேன்னு சொல்லிச்ச அவர் அவர் மற்ற சமயங்கள்ல தன்னுடைய வம்சத்தினுடைய பெருமையை சொல்றதுக்காக தன் பெருமையை சாதிக்கிறார். ஏன்னா இந்த யாமுனாச்சாரியர் வந்து ஆகம பிராமணியம் அந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் பிரமாதமான கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்க அவருடைய கிரந்தங்கள்ல அந்த ஆகம பிராமணியம் தான் கிடைக்கிறது. இந்த ஆகம பிராமணியத்துல இல்ல அவருடைய வேற எந்த சிஜித்ரயம் கிடைக்கிறது அந்த அந்த கிரந்தத்துல ஒரு இடத்துல ஒரு ஸ்லோகம் எழுதுறார் ஆசைலாத் அத்ரிகன்யா சரணகி சிலையன்யாசன்யோபகண்டாத் ஆ ரக்ஷோனீத சீதா முககமல சமுல்லாச ஹேதோஷ்ச சேதோஹோ ஆச்ச பிராச்சிய பிரதீச்சியாத் க்ஷிதிதர யுகலாத் அர்த்தசோமாவதம் சாத் மீமாம்சா சாஸ்திர யுக்ம ஸ்ரம விமலமனாஹ மிருத்யதாம் மாதுசோன்யான்றதா ஸ்லோகம். அது நார்த் இந்தியாவிலாம் போயிட்டு இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் சொன்னாக்க யார் எழுதினதுன்னு கேட்பா. இந்த மாதிரினாக்கா அவர் ரொம்ப எவ்வளோ அகங்காரம் பத்தியாடுவா. ஏன்னா அதனால ஆச்சாரியால நம்ம வந்து பிரஸ்துத்தீகரணம் பண்ணச்ச இன்ட்ரடியூஸ் பண்ணச்ச ரொம்ப ப்ராப்பரா இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இல்லைன்னா அவளுக்கு அவளுடைய பெருமையை நம்ம குறைக்கிறதா ஆயிடும் அப்படின்றத அடியன் சில சந்தர்ப்பங்கள்ல புரிஞ்சிருந்தேன். இந்த மாதிரி ஸ்லோகங்களை எங்கேயும் சொல்லும் போது அதுக்கு அது அவளுக்கு புரியல. ஏன்னா வேற மனுஷாளுக்கு நம்ம சம்பிரதாய அஸ்மத் சம்பிரதாய அஸ்மத் சம்பிரதாயம் இல்லாம வேற சம்பிரதாயத்துல இருக்கவளுக்கு அத்யாபி அலக்ஷிதான்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் ஒரு இடத்துல. அஸ்மத் தேசிக சம்பிரதாய நிறத்தை அஸ்மத் தேசிக சம்பிரதாயம் இல்லாத மற்ற சம்பிரதாயத்துல இருக்கவளுக்கு
இன்னிவரையில் பார்க்கப்படாத தத்துவம்னு நிறைய தத்துவங்கள் இருக்கு. அதாவது அதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய பிரதிதந்திர சித்தாந்தம் அப்படின்னு சொல்றோம். பிரதிதந்திர சித்தாந்தம் அதாவது சாத்விக அகங்காரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, சாத்விக சத்துவகுண உயர்வினால் ஏற்படக்கூடிய அகங்காரம். இதை புரிஞ்சுக்க முடியாது யாராலையும், ஏன்னா மற்றவாளால புரிஞ்சுக்க முடியாத தத்துவங்கள்ல இது ஒண்ணு. அந்த சுவாமி சாதிக்கிறார் அந்த ஸ்லோகத்துல, ஆசைலாத் அத்ரிகன்யாச்சரணக்கு சிலையன்யாச தன்யோபகண்டாத். அந்த ஹிமாலயத்துல இருந்துன்னு சொல்றதுக்காக ஹிமாலயத்துல இருந்து ஆரம்பிச்சு சிம்பிள் அதுல மேட்டர் என்னன்னா ஹிமாலயத்துல இருந்து ஆரம்பிச்சு சேத்து பரியந்தம் இந்த பக்கத்துல அர்க்கசோமாவத்தம் சமான இந்த குர்ஜர பிராந்தத்துல இருந்து அன்னண்ட ஒரிசா பிராந்த பரியந்தம் மீமாம்சா சாஸ்திர யுக்ம ரெண்டு மீமாம்சா சாஸ்திரத்தையும் கர்ம பிரம்ம மீமாம்சா சாஸ்திரங்கள் கர்ம பிரம்ம கர்ம மீமாம்சா பிரம்ம மீமாம்சா இந்த ரெண்டுத்திலையும் பரிசிரமப்பட்டு ஒரு விதமான சந்தேகம் இல்லாம விமலாசயமாக இருக்கக்கூடிய ஒத்தனை என்னை தவிர வேற யாருன்னா இருக்காளான்னு பாருங்கோன்னு சாதிக்கிறாரு ஸ்லோகத்தை. அது வந்து இருக்கிற வஸ்துஸ்தித்திய சொல்றதுக்காக ஏற்பட்டது. ஆனா இங்க என்ன சாதிக்கிறார் பாருங்கோ, மே அப்படின்றதுக்கு தாத்பரியம் சுவாமி பேசிக்கிறார், அதி நிகிருஷ்டனான அத்தியந்த நிகிருஷ்டசிய மே மூர்த்தினி. அதாவது ஒரு பகவத் தத்துவமானது பகவத் கிருப்பையினால வளர்ந்த ஒரு தத்துவத்தை அதுன்னு பராமர்சிச்சு அதை பெருமைப்படுத்துறாரே தவிர தான் நினைச்சிட்டு தன்னை பெருமைப்படுத்திக்கல. அதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது இஃப் சம்திங் இஸ் பீங் சீன் ஆஸ் அன் ஆப்ஜெக்டிவ் வே, அப்போ சப்ஜெக்டிவா பார்க்கல, அதை ஆப்ஜெக்டிவா பார்க்கும்போது அது பகவத் தத்துவம், அது பகவத் அம்சபூதமான ஒரு வஸ்து, இவ்வளவு ஆச்சரியமாக படைக்கப்பட்டிருக்கிறது என்று தன்னுடைய ஆத்மாவை பார்க்கலாம் இல்லையா ஒருத்தன். அது அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுனால அத அதுல ஒரு சந்தோஷப்படுறார், ஆஹா இந்த பகவத் தத்துவம் எப்படிப்பட்டது, இந்த அழைக்கின்ற அடி நாயேன் நாய் குழை வாழால் குழைக்கின்றது போல என் உள்ளம் குழையும் அப்படின்னு சொல்ற அதே ஆழ்வார் தன்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்கு இல்லையா. அந்த மாதிரியா இந்த இடத்துல தன்னை நிகிருஷ்டமா சாதிக்கிறதாக சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்றார். அத்தியந்த நிகிருஷ்டசியமே மூர்த்தி, அவ என்ன புரிஞ்சுக்க முடியாதவா அந்த மாதிரி புரிஞ்சுப்பா, புரிஞ்சுக்கிறவா இந்த இடத்துல மேன்றதுக்கு வியாக்கியானம் ஆக என் மூர்த்தி மேஷில். அது வந்து அது ராகத்துல கூட பாடுறவா கூட என்ன என் மூர்த்தி மேனு மேல பாடக்கூடாது, என் மூர்த்தி மேனு அழகா கீழே பாடணும், அப்பதான் அதனுடைய தாழ்மை தெரியும். தாழ்மை தோன்ற எந்த சப்தங்கள் வருதோ அந்த இடத்துல தாழ்மையை தாழ்த்தி பாடி அது அந்த அந்த ஸ்வரங்களை கொண்டு வரதுல ஒரு சாமர்த்தியம் வேணும். அது அது நிறைய பேர் பண்றா அதெல்லாம், இப்ப எல்லாம் யாரும் பண்ணலேன்னே எதுவும் கிடையாது, அவ்வளவு நன்னா புரிஞ்சுக்கிறா அவ்வளவு நன்னா பண்றா பாடுறவா. அத்தியந்த நிகிருஷ்டசிய மே மூர்த்தினி பங்கோதுபரி கங்காணி பார்த்தவர் சுவாமி தேசிகனே பாதுகாசத்துல சாதிக்கிறார் பாருங்க, பங்கோரு பரியதி கங்காணி பசதி அப்படின்றதா, என்ன பங்குவான நொண்டி ஒருத்தன் கால் நடக்க முடியாதவன் அவனுக்கு மேல கங்கையானது தானே வந்து விழுந்தா எப்படி இருக்கும், இவனால கங்கைக்கு போக முடியாது தெரிசா மாடுறதுக்கு, ஏன்னா அந்த காலத்துல வசதிகள்லாம் இல்லாத காலத்துல எழுதப்பட்டது. இன்னைக்கு முடியாத சுவாமின் ஃபிளைட்ல ஏற்றின்னு போயிடலாமே கூட. பங்கோரு பரி கங்காணி பார்த்தவது அயத்னோபஸ்திதம் அனுபவயோக்கியம் பவதி, எத்தனை பிரயத்தனமே பண்ணாம உபஸ்திதம் ஆச்சாடி எனக்கு அனுபவ யோக்கியமாகவும் இருக்கு அப்படின்ற ஆசிரியன சௌகரியம் அந்த பகவத் சரணாலயத்தை ஆசிரியத்துல ஒரு சௌகரியம் இருக்கு. அயத்னோபஸ்திதம் ஏதோ ரொம்ப நாளா பாவம் என்ன ஒருத்தருக்கு ஷீராண்ணம் சாப்பிடணும் கல்கண்டுல பண்ண ஷீராண்ணம் சாப்பிடணும்னு ஆசை, அது ஏதோ அன்னைக்கு வச்சு அவர் ஒரு நல்ல சுவாமியுடைய திருநட்சத்திரத்துக்கு எழுனர் அன்னைக்கு அது அங்க கிடைச்சுட்டு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ரொம்ப நாளா சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட வஸ்து அதுவும் இங்க அது திருநட்சத்திரத்து அன்னைக்கு பிரசாதமா கிடைச்சதே அப்படின்னு சந்தோஷம். பங்கோரு பரி கங்காணி பார்த்தவர் அயத்ன உபஸ்திதம் பிரயத்தனமே பண்ணாம வந்துட்டேன் அனுபவ யோக்கியம் சே, அதே சமயத்துல அனுபவ யோக்கியமாகவும் இருக்கு இது ஆசிரியன சௌகரியம். இது இது ரெண்டுத்தினால என்னடா கிடைக்கிறதுன்னா அயத்னோபஸ்திதமானதுனால ஆசிரியன சௌகரியம் ஆயிடுச்சு, அப்புறம் அனுபவ யோக்கியத்தமான அனுகுண சௌலபிய சௌசீல்ய வாத்சல்யாதி சூச்சகம் இதெல்லாம் அந்த சரணாரவிந்தத்துக்கு இருக்கு. ஏன்னா யாருண்ட யாருடத்துல எந்த ஒரு ஆத்மாவில இந்த பரமாத்மாவிடத்துல இந்த குணங்கள்லாம் இருக்கோ அந்த குணங்கள்லாம் அவருடைய திருவடியில இல்லாம போயிடும். சௌலபியம் சௌசீல்யம் வாத்சல்யாதி சூச்சகம் சே, அதெல்லாம் அந்த பெருமாளுடைய சரணாரவிந்தத்துக்கே இருக்குன்னு. ஏன்னா
சரணாரங்கத்துக்கு எப்ப பாதுகைக்கே ஒரு ரூபணம் இருக்கோ, தயைக்கே ஒரு ரூபணம் இருக்கோ, ஒரு பர்சானிபிகேஷன் இருக்கோ, பர்சானிபிகேஷன் இருக்கோ. அது மாதிரியா சரணாரங்கத்துக்கு ஒரு பர்சானிபிகேஷன் இருந்தா அதுல குண சௌலபிய சௌசல்ய வாசல்யாதிகள் எல்லாம் இருக்கிறதுக்கு என்ன ஆச்சரியம்? அதனால அதெல்லாமும் இருக்கிறதாக என் மூர்தினி மீ மீ மூர்தினி என்னோட மூர்தினி என் தலை, என் தலை எவ்வளவு நிகிருஷ்டமான தலை, இந்த தலையில கூட வந்து அது இடம்பெற்றிருக்கிறதே என்று நினைக்கச்ச அவளெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது நம்மளால. பெரிய பெரியவாளுடைய ஹிருதயம், பெரியவாளுடைய ஹிருதயத்தை யாரால புரிஞ்சுக்க முடியும்? என்ன கோஹி விஜ்ஞாத்து மருகத்தின்றான். என்ன ராமரை பத்தி சொல்லச்ச ரீல் அப்பதான் அது என் ஞாபகம் வரத்துனால சொல்றேன், அனுபவ யோக்கியமாவும் இருக்கு அதே சமயத்துல. அப்பதான் வந்து அந்தர்வத்னியான கர்ப்பவத்தியான சீதைய யாரும் இல்லாத சமயத்துல எல்லாரும் அந்த சாந்தா அந்த ரிஷிசங்கருடைய கிரகத்துக்கு போயிடுற, தனியா விட்டுட்டு போறா எல்லாரும். அப்ப சொல்லிட்டு வேற போறா, அவ என்ன ஆசைப்பட்டாலும் பண்ணுப்பா, கர்ப்பவத்தியா இருக்கா, தோகதங்கள்லாம் பூர்ணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவ அப்பதான் அந்த அர்ஜுனன் எழுதின சித்திரங்கள் எல்லாம் பார்த்து, பழைய சித்திரங்கள் எல்லாம் பார்த்து, அந்த வனவாசம் பண்ண 14 வருஷத்து வனவாசத்துல இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எல்லாம் அர்ஜுனன்ற சித்திரக்காரன் எழுதியிருக்கான், எல்லாம் பார்த்துட்டு வரா. பார்த்துட்டு வரைச்சு அப்படியே தூங்கி போயிட்டான், டயர்ட் ஆயிடுறது. ஏமா காட்டுல எல்லாம் உனக்கு டயர்டா இருக்கலாம், தூங்குற இடமா இந்த தோல் தானமா இருந்தது உனக்கு, நீ இங்கே தூங்குமான்னு சொல்லி சொல்லிடுறாரு ராமர். அப்படியே தூங்கி போயிடுறான். அப்பச்சு அந்த துர்முகன் வரான். அப்ப வேற கடைசியில கேக்குறான், நீங்களும் வரணும், மறுபடியும் அந்த காட்டுக்கு போகணும் போல ஆசையா இருக்கு, நீங்களும் வரணும்ன்றா. ஓ இவ என்ன ஆசைப்பட்டாலும் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்காளே, அப்படியே மா பண்ணலாமா அப்படின்ற. நீங்களும் வரணும்ன்றா. ஐ கட்டோர ஹிருதயே கிமப்பி வக்தவியம், என்ன இது வேற கட்டோர ஹிருதயம் உனக்கு, என்ன எப்படி நீ தனியா போறதா எப்படி திங்க் பண்ண அப்படின்னு கேக்குற அந்த ராமர் கொஞ்ச நாளிலேயே இந்த துர்முகன் பேரே அப்படி வைக்கிறான் கவி. துர்முகன்றவன் வரான், அவன் முகத்துல இருந்து என்னைக்கு நல்ல வார்த்தையே வந்தது இல்லை, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாது சில நினைப்புகளுக்கு. அங்கேருந்து வந்து முதல் முதல்ல அந்த வண்ணான் விருத்தாந்தத்தை வந்து சொல்றான். தூங்கின்னு இருந்த சீதைக்கு அந்த விஷயம் தெரியாது, இவர் வேற விதமா முடிவு பண்ணிட்டார். அப்பதான் கொஞ்ச நேரம் என்ன சொல்றார், ஆரம்பத்துல எதிவா ஜானகிமபி ஆராதனாய லோகசிய முஞ்சதோ நாஸ்தினே வியதா, அப்படியே தேவைப்பட்டா நான் லோகத்தினுடைய சௌகரியத்துக்காக சீதையே விடுவேன் அப்படின்னு சொன்னவர் அப்படின்னு சொல்லியிருக்கார் கொஞ்ச நாள். அப்ப இப்ப அந்த துர்முகன் வந்து சொன்ன உடனே அப்படியே நடந்து என்ன பண்ணார், லக்ஷ்மணரை கூட்டார், ரதம் உபஸ்தாபையார், ரதத்துல தூங்கிட்டு இருக்க சீத்தையை எழுப்பி விட்டார். அவ காட்டுலதான் போய் எழுந்துக்கிறார். அதுக்கப்புறம் அது அந்த சமயத்துல கவி எழுதுறான், என்ன அத்தியந்த சுகுமாரமான ஒரு வஸ்து மிருதுவான அந்த ஹிருதயமானது இப்ப கட்டோரம் ஆயிடுச்சு. என்ன வஜ்ராதபி கட்டோராணி மிருதூனி குசுமாதபி லோகோத்தராணாம் சேதாம்சி கோஹி விஜ்ஞாத்து மருகன், எவ்வளவு அழகான ஸ்லோகம். ரொம்ப உத்தம புருஷாளுடைய ஹிருதயத்தை யாரும் புரிஞ்சுக்க முடியாது. அது வந்து சில சமயத்துல கட்டோரமா இருக்கும், சில சமயத்துல மிருதுவா இருக்கும், அதை யார் புரிஞ்சுக்க முடியும்? இதெல்லாம் இன்னொருத்தருடைய மைண்ட் எல்லாம் பெரியவாளுடைய மனசெல்லாம் போய் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்றோம். அந்த மாதிரி யாமுனாச்சாரியருடைய அந்த ஸ்லோகம் இந்த இடத்துல இருக்கிற மே இதெல்லாம் யாரால புரிஞ்சுக்க முடியும்? கோஹி விஜ்ஞாத்து மருகத்தி ஸ்தித்தில இருக்கு, அதுக்காக அதை அடியேன் இந்த சமயத்துல இந்த பிரசங்கத்தை ஞாபகப்படுத்திருக்கேன். அத்தியந்த நிகிருஷ்டசியமே மூர்தினி பங்கோருபதி கங்கா நிபாதவது அயத்தோபஸ்திதம் அனுபவ யோக்கியம் பவதீதி ஆசிரயண சௌகரியம், அதை வந்து ஈஸியா ஆசிரயணம் பண்ணலாம் சரணாரவிந்தர். அதுக்கு அனுகுணமான சௌலபிய சௌசல்ய வாத்சல்யாதிகள்லாம் அவரிடத்துல இருக்குன்ற சூச்சகம் அவரிடத்துல இருக்குன்னே சொல்லிடலாம், இல்லைன்னா பர்சானிபிகேஷன் மூலமா சரணாரவிந்தத்துக்கே இருக்குன்னு சொல்லலாம், எப்படி சொன்னாலும் பொருந்தும். ஸ்ருதி சிரசுச்ச பாதி இது சர்வாதிகத்துவ சர்வரக்ஷகத்துவ ஹேய பிரதிபடத்துவ சமஸ்த மங்கள குணாஸ்பதத்துவ பரம பிராபியத்வாதி விசிஷ்டதையா சர்வேஷு வேதாந்தேஷு பிரகாசத்தேதி பாவா. ஸ்ருதி சிரசுச்ச பாதி, ஸ்ருதியினுடைய சிரசான உபனிஷத் பாகங்களிலும் எது பிரகாசிக்கின்றதோ என்று சொல்லுவதன் மூலமாக சர்வோத்தரத்துவம் சர்வாதிகத்துவம் எல்லாவற்றையும் காட்டிலும் உயர்ந்தது, அது உயர்ந்ததாக இருந்தால் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்டால் பதிலாக சர்வ ரக்ஷகத்துவம். ஏதோ எத்தனையோ பேர் நிறைய உயர்ந்தவாள் இருக்கா, அவ தன்னை உயர்ந்தவாளா நினைச்சுண்டு அவ பாட்டுக்கு ஏதோ விவகரிக்கிறாள், அவளுக்கு சர்வ ரக்ஷகத்துவம் இல்லைனால் சர்வாதிகத்துவத்தினால ஒரு விதமான பிரயோஜனம் கிடையாது. அண்ட் கிரேட்னு சொல்லிட்டே இருந்தா அவளுடைய கிரேட்னஸ் ஆனது வெளியில வரதில்லை.
அது வந்து உடனே ஆசிரிய ஆசித்தால ரக்ஷணம் பண்ணன ஆசித்த சர்வ ரக்ஷகத்வன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலயுமே ஆசித்த ஏத்தரால பெருமாள் காப்பாத்தல ஆசிரியம் பண்ணணும், பகவத் ஆசிரியம் பண்ணணும். சர்வாதிகத்துவ சர்வ ரக்ஷகத்துவ ஹேய பிரதிபட்டத்துவ ஒரு விதமான தோஷங்கள் இல்லை. அந்த உபயலிங்கத்துவத்தை சொல்றதுக்காக ஹேய பிரதிபட்டத்துவ சமஸ்த மங்கள குணாஸ்பதத்துவ ரெண்டு பதங்கள் வருது. நீங்க நிறைய உபன்யாசங்கள்ல கேட்டிருப்பீங்க உபயலிங்கம், அதனால ரொம்ப விஸ்தரிக்கலடி. ஏன்னா எங்க ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடலாமோ, உங்க ஷார்ட்டா சொல்லுவேன்னா இதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு. பரமபிராபியத்துவாதி விசிஷ்டத்தையா, அதுதான் பரமபிராபியம். ஏன்னா லோகத்துல எப்பவுமே பரமபிராபியமான வஸ்துவா இருக்கணும்னா அது சர்வாதிகமா இருக்கணும், சர்வரக்ஷகமா இருக்கணும், ஹேய பிரதிபட்டமா இருக்கணும், சமஸ்த கல்யாண குணாத்மகமா இருக்கணும் அப்படின்றதுனாலயே பரமபிராபியத்துவத்தை அந்திமத்துல சாதிச்சு. இதுல வந்து சர்வாதிகத்துவம் இருந்தாலும் சர்வரக்ஷகத்துவம் இருந்தா இருக்கணும் அப்படின்றத சூச்சிக்கிறதுக்காக அந்த ரெண்டு பதங்கள். அது ஹேய பிரதிபட்டமா இருக்கணும் அதே சமயத்துல, இல்லைன்னா சர்வரக்ஷகத்துவம் இருந்ததுன்னா கூட வந்து அதுக்கப்புறம் அபேட்சிக்கும், நான் உன்னை ரக்ஷணம் பண்ணனே நீ அதுக்காக என்ன எனக்கு பண்ற அப்படின்னு கேட்கும். லோகத்துல இருக்கிற சர்வரக்ஷகத்துவம் எல்லாரையும் ரட்சிக்கிற ராஜா ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பான், எதிர்பார்க்காம ரட்சிக்கிறவன் பெருமாள். ஹேய பிரதிபட்டத்துவம் இருக்கும் அதுதான். அப்படி கணக்க எதிர்பார்த்து ரட்சிக்கிறவன்ல ஹேய குணங்கள் இருக்குன்னு தாத்பரியம். ஹேய பிரதிபட்டன், பிரதிபட்டன் விருத்தன், ஹேயத்துக்கு ஹேய குணங்கள் இல்லாதவன் சுவதாயவ ஹேய குணங்கள் ஆசிரியம் இல்லவே இல்லைன்னு. ஹேய பிரதிபட்டத்துவ சமஸ்த மங்கள குணாஸ்பதத்துவ எல்லா விதமான மங்கள குணங்களுக்கும் இருப்பிடம், ஆஸ்பதம்னா இருப்பிடம். பரமபிராபியத்துவம் இவ்வளவும் இருந்தாதான் அதுக்கு பரமபிராபியத்துவமே உண்டு. லோகத்துல எதிரா பரமபிராபியம் இதெல்லாம் பார்த்து நிர்ணயம் பண்ணிக்கோ, மற்ற தேவதைகள் இடத்துல இதெல்லாம் இருக்கான்னு பாத்துக்கோ. எப்பவும் ரட்சிகர்த்தத்தை தவறாத பண்ணது விஷ்ணுதான். ஏன்னா அந்த சுவாமி தேசிகன் காசி பிரகாந்தக ஜனாசராசன வான கங்கா சம்பூதி நாமகிருஷ்ணி சம்பதனாத்யுதந்தை சோக்தியம்பரீஷ சாபமுகைஷம்பும்ிதவதாமிக கஷரண்யான்றதா சரணாகத்தி தீபிக்கிற சாதிக்கிற அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் அற்புதமா உப்பிலைப்பன் சுவாமி சுவாமி அவருடைய வியாக்கியத்தை எல்லா கதைகளும் எழுதியிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தா சர்வரக்ஷகத்துவம் வேற தேவதாந்திரங்களுக்கு இல்லாததான் அந்த அந்த இடத்துல ரொம்ப அழகா சாதிக்கும். அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். சர்வாதிகத்துவம் போயிட்டு, சர்வரக்ஷகத்துவம் போயிட்டு, ஹேய பிரதிபட்டத்தும் போயிட்டு, சமஸ்த கல்யாண குணாகரத்தும் போயிட்டு, அதனால பரமபிராப்தத்துவம் போயிட்டு, மற்ற இடங்கள்ல இத்தனையும் இருக்கிறது ஒண்ணு எதிரானா பகவத் சரணா சர்வேஷு வேதாந்தேஷு பிரகாஷம் எல்லா வேதாந்தங்கள்லையும் இதுதான் பிரகாசிக்கிறது என்பதாக ஸ்ரீபாஷ்யத்தில் பின்னாடி அறுதிடுறார் சுவாமி. அதே விஷயங்கள் தான் சம்பிரதாயம் மூலகமாக சத் சம்பிரதாயம் மூலகமாக வந்திருக்கு. பிரம்மசூத்திரக்காரர்லேருந்து ஆரம்பிச்சு வந்திருக்க சம்பிரதாயம் அது. அதுக்கு வந்து நடுவில் நிச்சேதங்கள் ஏற்பட்டாலும் அது நாகம்பிகள் மூலமாக மறுபடியும் தோற்றுவிக்கப்பட்டது, மறுபடியும் புனர் உத்திருத்தமாச்சு. ஆனா உத்திருத்தமாச்சுன்னு சொன்னா கூட அது இருந்துட்டே வந்திருக்கு சூக்மமாக. அதுக்கு திவ்ய பிரபந்தங்கள் சககரிச்சிருக்கு. தெளியாத மரணங்கள் தெளியணும், அப்படிதான் அப்படிதான் புரியும். சர்வேஷு வேதாந்தேஷு பிரகாசதே எல்லா வேதாந்தங்களையும் இதுதான் பிரகாசிக்கிறதுன்றதாக, இப்படிப்பட்ட பிரம்மம் தான் பிரகாசிக்கிறதுன்றதாக ஸ்ரீபாஷ்யத்துல அறுதிட்ட விஷயத்தை இங்க சுவாமி தேசிகன் ஞாபகப்படுத்தி சாதிக்கிறார். பிராப்தேகே ஆசிரயண பூர்வகதையா ததுபயுக்த சௌலபிய பிராதான்ய விவக்ஷையா சுமூர்த்தி மானஸ் மானசிய பிரதமோபாதானம். சரி, அது ஸ்ருதிசிர சுச்ச பாத்தி மே மூர்தினி பாத்தின்னு சொல்லச்சா ரெண்டு விஷயத்துல மே மூர்தினி என் மூர்தினிமே ஸ்ருதிசிர சுச்சான்னு முதல்ல இருக்கிறா மே மூர்தினி சாதிச்சார். முதல்ல ஸ்ருதிசிர சொல்லிட்டு தானே மே மூர்தினி அப்புறம் சொல்லணும் அப்படின்னு சாதாரணமா தோணித்துன்னா அதுக்கு பதில் அதுக்குமா சாதி கேள்வி கேட்டாலும்னா அதுக்கு பதில் ரொம்ப விஷயம் சூக்மமா நன்னா இருக்க போறது தாத்பரியம். ஸ்ருதிசிர சுச்ச பாத்தி சர்வாதிகத்துவ சர்வரக்ஷகத்துவ அதெல்லாம் சொல்லி முடிச்சார் இல்லையா இது பாபான்னு அது புரிஞ்சுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த லைன். அதனால தான் நான் ரொம்ப மேல போல. பிராப்தே ஆசிரயன பூர்வகத்தையா, பிராப்தின்றது எப்படின்னா ஆசிரிச்சாதானே பிராப்தி. அதனால ததுபயுக்த சௌலபிய பிராதான்ய விவக்ஷையா, அந்த சௌலபியத்தை காமிக்கிறதுக்காக மேமூர்த்தினி பாத்தி அப்படின்றத எவ்வளவு சுலபமா சௌலபியம் இருந்ததுன்னா அது என் தலையில பிரகாசிக்கும். என் தலையில பிரகாசிக்கிறது அதுதான் ஸ்ருதிசித சுச்ச பாத்தின்னு அப்புறம் சொல்றேன். சௌலபிய குண விசிஷ்டத்துவம் அப்பதான் தெரியும்ன்றதுக்காக அந்த சௌலபிய பிராதான்யத்தை சொல்றதுக்காக பிராதான்யன்றதுல பிராதான்யன்னு ஆயிடுத்து, அதை நான் இப்ப திருத்திடுறேன் இதுல. அப்புறம் உங்களுக்கு ஃபைனலா நான் அனுப்புறேன் ஒரு காப்பி. இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்களும் அங்கேயே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். தெரிஞ்சவா சம்ஸ்கிருத அக்ஷரங்கள் பிராதான்ய விவக்ஷையா சுமூர்தினி சுமூர்தினி மூர்தினின்னு ஆயிடுத்து, அது மாதிரி ரூபம் கிடையாது. ஸ்வமூர்தினி ஸ்வமூர்தினி பானசிய பிரதமபாதம் தன்னுடைய தலையில்
முதல்ல இருக்குன்றத முதல்ல சொன்னது அதுக்காகத்தான். இன்னும் நிறைய இடங்கள்ல திவ்ய பிரபந்தாதிகள் எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி பிரயோகங்கள் இருக்கும். சரிவா இன்னும் நன்ன அடியனோட ஞாபக சக்தி அதிகமா இருக்கிறவா, கருணாகராச்சார சுவாமி போன்றவாள்லாம் அதெல்லாமும் எடுத்து சொல்லுவா அடியனுக்கு. அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதோ அர்த்தத்தை சொல்லிட்டு போறேன். ஏன்னா அவளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கும் மனசுல, ஒன் ஆஃப்டர் அனதர். நேத்தி கூட சுவாமி வந்து சுவாமியை வந்து மதாந்தரஸ்தர கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அவ்வளவு பிரசம்சையா கருணாகராச்சார சுவாமியா எப்படி தோணிட்டே இருக்க நமக்கு எல்லா விஷயமும். அடுத்தடுத்தது அடுத்தடுத்தது பிரஜா நவநவோன் மேஷசாலினி பிரதிபா மதான்னு அந்த சுவாமிக்கு அந்த அந்த விதமான ஒரு சாமர்த்தியம் இருக்கு. நீச்சோத்தம ஸ்தான விருத்திபியாம் பாவிகசிய தது ஔஜ்வல்யசிய ந ஹான்யுபசயௌ நச்சமே தத்ர தது அபிவ்யக்தி தாரதமியம் இத்தி அபிப்பிராயவான் சகாரஹா. என் மூர்த்தினுமே ஸ்ருதி சுச்சான்னு சகாரம் இருக்கு. அந்த சகாரத்துக்கு என்ன அர்த்தம்னு எழுதுறாரு சுவாமி தேசம். எவ்வளவு ஒரு குஷாகிர புத்தி இருக்கணும்னு பாருங்க, தீக்ஷ்ணமான புத்தி இருந்தாதான் அதெல்லாம் பின் பாயிண்ட் பண்ணும். பின் பாயிண்ட்னா நம்ம ஒன்னே ஒன்று தான் தெரிஞ்சுருக்கோம், குற்றம் பாக்கத்துல ஒண்டிதான் பின் பாயிண்ட் பண்றோம். குணங்களை கவனிக்கச்சியும் பின் பாயிண்ட்னு சொல்லலாம் இல்லையா. அத நீச்சோத்தம ஸ்தான விருத்திபியாம், நீச்சமான இடத்துலயும் உத்தமமான ஸ்தானத்திலையும் இருக்கிறது. பாவிகசிய தர ஔஜ்வல்யசிய ஹான்யுபச்சயம், அதனுடைய ஔஜ்வல்யம் இருக்கே என்ன ஹான்யுபச்சயம் அதுக்கா. ஏன்னா இப்போ இதே குணம் இன்னொரு இடத்துல இருக்கு, ஆனா அதுக்கு ஹான்யுபச்சயங்கள் இருக்கு, இங்க ஹான்யுபச்சயம் இல்லை. சந்திரன் இருக்கே, சந்திரனுடைய கிரணங்கள் நீச்சமான ஒருத்தனிடத்துலயும் மட்டமான ஒருத்தனுடைய வீட்டிலும் உத்தமமான ஒருத்தனுடைய வீட்டிலும் ஒரே மாதிரிதான் இருக்கு. அதுக்கு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார், சீதை எப்படிதான் இருக்கா வனத்துல அசோக வனத்துலன்னா, அந்த சண்டாளனுடைய வீட்டுல எப்படி சந்திரிகை இருக்கோ அந்த மாதிரி அவ எங்கேயோ இருக்க வேண்டியவள் எங்கேயோ இருக்கா அப்படின்னு சாதிக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள் ஹம்ச சந்தேஷம், அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். அதெல்லாம் அதுக்குன்னு தனியா ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருந்தது, இப்ப நின்றுடுத்தது. மறுபடியும் சுவாமி ஒரு தடவை அது ஹம்ச சந்தேஷத்துக்குன்னு தனியா ஒரு தடவை பண்ணணும், இது மெதுவா பண்ணலாம். அடையனுக்கு இல்லைங்களாம் வேண்டிக்குங்க பெருமாளத்துல, அடையனுக்கு சுகர் இதெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சு நல்லா உபன்யாசங்கள் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கோ, எல்லாம் நடக்கலாம். பாவிகசிய தட ஔஜ்வல்யசிச்ச ஹானி உபச்சயம், ஹானி உபச்சயம், ஹானினா குறையறது, உபச்சயம்னா அதிகமாறுது. இந்த சந்திரனுக்கு என்னடா ஹானி உபச்சயங்கள்லாம் ஏற்படுறது, அதெல்லாம் என்ன ஹானி உபச்சயம் இந்த ஔஜ்வல்யத்துக்கு இருக்கே, அதுக்கு நீச்சோத்தம ஸ்தான விருத்திபியாம். நீச்சமா இன்னொன்னு, நீச்சமான இடத்துல இருக்கிறதுனாலயோ உத்தமமான இடத்துல இருக்கிறதுனாலயோ ஹானியோ உபச்சயமோ இல்லைன்னு இன்னொருத்த, அதுதான் முக்கிய தாத்பரியம். அதுக்கு நீச்சமான இடத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்கோ அதுக்கு ஹானி ஏற்படுறது, உத்தமமான இடத்துல இருந்துன்னா உபச்சயம் அதுக்கு வந்து ஒரு விருத்தியானது ஏற்படுறது அப்படின்னு சாதாரணமா வஸ்துக்களுக்கு உண்டு இல்லையா, அதுவும் இங்க இல்லைன்னு இருக்கும். நச்சமே தத்ர தது அபிவ்யக்தி தாரதமியம் இத்தி அபிப்பிராயவான் நச்சமே தத்ர தது அபிவ்யக்தி தாரதம். இது இங்க இருக்கச்சியும் சுருதி சிரஸ்ல இருக்கச்சியும் கூட எனக்கு தோன்றதுல ஒரு விதமான தாரதமியம் இல்லை, இங்கேயும் அதே மாதிரிதான் இருக்கு, அங்கேயும் அதே மாதிரிதான் இருக்கு. என் மூர்தினுமே பாத்தி சிரஸ்ச பாத்தி இத்தி பானே, பானம்ன்ற விஷயம் இருக்கே அந்த பிரகா, அதாவது ஜாஜ்வல்யமானதா அப்படின்றது இருக்கே, அந்த ஜாஜ்வல்யமானதையில அந்த இலுமினேஷன் அந்த இலுமினேட்டிங் அந்த பவர் பவர்ல தர் இஸ் நோ டிஃபரன்ஸ் எய்தர் இட் அப்பியர்ஸ் ஆன் மை ஃபோர்ஹெட் ஆர் இன் ஸ்ருதி சிரஸ் அப்படின்னு தாத்பரியம். ஸ்வமூர்த்தினி பானஸ்ய அது ஸ்வமூ தது அபிவ்யக்தி தாரதமியம் நே தத்ர தது அபிவ்யக்தி தாரதமியம், ரெண்டு இடத்துலயும் இருந்தா கூட எனக்கு ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு. அதாவது இதெல்லாம் சூத்திரக்காரருடைய தாத்பரியம் அபிப்பிராயங்கள் இருக்கு, அதெல்லாம் இங்க ஆவிஷ்காரம் பண்றார். தது அபிவ்யக்தி தாரதமியம் அபிப்பிராயவான் சகாரம் ஸ்ருயதே நித்தியமித்ய அபௌருஷேயத்துவம் தர்சயதா ஸ்ருதி சப்தேன ஸ்துத்ய விஷயசிய பிரமாணசிய ஸ்துத்ய விஷயசியன்னு ஸ்துத்தி அபிஷயசியன்னு பதச்சது பண்ணிடக்கூடாது, நம்ம இடங்கள்ல தான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். ஸ்துத்தியமான விஷயம் ஸ்துத்தியத்தினுடைய அதாவது ஸ்தோத்திரத்துக்கு ஆப்ஜெக்ட் ஆனால் பிரமாணசிய நித்திய நிர்தோஷத்துவம் சூச்சதே ஸ்ருயதே நித்தியம் இத்திய அபௌருஷேயத்துவம் ஸ்ருதிஹி என் மூர்த்தினுமே ஸ்ருதி சிர சூச்சன்ற இடத்துல ஸ்ருதி சப்தம் என்ன தாத்பரியம்னா ஸ்ருயதே நித்தியம் இது ஸ்ருதிஹி அப்படின்னு உற்பத்தி எப்பொழுதும் கேட்கப்படுகிறது அப்படின்றதுனால ஸ்ருதிஹி ஸ்ருயதே நித்தியம் இது ஸ்ருதிஹி என்ற உற்பத்தியினால எந்த ஒரு அபௌருஷேயத்துவம் இருக்கோ அந்த அபௌருஷேயத்துவத்தை காண்பிக்கிறதுக்காக ஏற்பட்ட இந்த ஸ்ருதி சப்தத்தினால ஸ்துத்தியமான விஷயமான ஸ்துத்திய விஷயமான பகவான் விஷயத்துல பிரமாணமான வேதத்துக்கு நித்திய நிர்தோஷத்துவம் சூச்சியதே
அதுவும் நித்திய நிர்துஷ்டமானது வேதம்ன்றதாக சொல்லப்படுகிறதுன்னு தான் நித்திய நிர்தோஷத்தம் சூச்சே சிரசப்தேன அவ்யவஹித பிரவிற்த்த அனன்யபர பாகோக்திஹி சிரசப்தத்தினால என்ன சொல்றது அவ்யவஹித பிரவிற்த்த அனன்யபர பாகோக்தி இப்ப இதுக்கு முன்ன அதாவது முதல்ல கர்ம காண்டம் வாசிக்கிறா அதுக்கப்புறம் பிரம்ம காண்டத்தை வாசிக்கிறா இல்லையா அவ்யவஹித பிரவர்த்தம் எதிரான பிரம்ம காண்டம் இதுக்கு முன்ன அனன்யபர பாகம் அனன்யபரமாக பெருமாளத்தோடு வேற எதையும் சொல்லாத அந்த பாகம் இருக்கே தேவதா காண்டத்துல முதல்ல முதல் பாகத்துல கர்ம பாகத்துல எத்தனையோ தேவதைகள் பிரதிபாத்தியம் ஆனா உபனிஷத் பாகத்துல ஒரே ஒரு தேவதை தான் பிரதிபாத்தியம்னா அது புருஷோத்தமன் தான் அப்படிப்பட்ட அனன்யபர பாகத்தை சொல்றதுக்காக இந்த இடத்துல ஸ்ருதி சிரசுன்ற சப்தமானது வந்திருக்கு சிரசப்தத்தினால உபனிஷத் பாகம் மட்டும் விவக்சிதம் எதப்பி ஸ்ருதி சம்பூர்ணமாக பிரமாணம் இருந்தாலும் சிரசப்தத்தினால அவ்யவஹிதமான பிரவர்த்தம் ஏன்னா முதல்ல கர்ம காண்டம் முடிஞ்சிருது அப்புறம் தானே பிரம்ம காண்டம் வருது இப்படி பார்க்க போச்சு அவ்யவஹித பூர்வம் எது வியவதானம் இல்லாமல் வியவதானம் இல்லாமல்னா கேப் இல்லாம முதல்ல வாசிச்சது எது அப்படின்னா அதுதானே உபனிஷத் பாகங்கள் அந்த உபனிஷத் பாகங்கள் அது அதை சொல்றதுக்காக அவ்யவஹித பர அனன்யபர அவ்யவஹித பிரவிருத்தமான இப்பதான் நடந்த விருத்தமான அனன்யபர பாகமான வேற எந்த தேவதையும் சொல்லாத பாகமான உபனிஷத் பாகம் இங்கு சிரசப்தத்தினால சொல்லப்பட்டது அங்க பகுவசனம் இருக்கு பகுவசன ஸ்ருதி சிரசுன்னு பகுவசனம் ஸ்ருதி சிரசி விதித்தேன்ற இடத்துல பாஷ்யக்காரர் ஸ்ருதி சிரசின்னு ஏகவசனம் சாதிச்சிருக்கார் இங்க ஸ்ருதி சிரசுன்னு இருக்கு ஏன்னா அங்கேயும் சிரசின்றது ஜாத்திய கவசனம்னு சொல்லிடலாம் இதே அர்த்தத்தை அங்கேயும் சொல்ல முடியும் ஸ்ருதி சிரசி விதித்தேன ஸ்ருதி சிரசு விதித்தேன்ற அர்த்தத்துலதான் ஜாத்தியில ஏகவசனம் சொல்லிருக்காரு அப்படின்ற விஷயம் அங்க எழுதணும் அவசியம் ஏன்னா இங்க இப்படி பகுவசனத்துக்கு ஒரு சாமர்த்தியம் இங்க ஏதோ ஒரு விஷயம் சாதிக்கிறதுனால இதே வந்து அங்கேயும் சொல்லணும் பகுவசன சமன்வயாத்யாய ஸ்தாபிதம் சர்வோபனிஷத் ஏக கண்டியம் ஐக்க கண்டியம் அபிப்ரே நிஷதேகன்னு போயிட்டு நிஷத் ஐக்க கண்டியம்னு இருக்கணும் அப்படின்னதெல்லாம் ஏன் சொல்றேன்னா அது நான் எடிட் பண்ணல அதனால நிஷத் ஐக்க கண்டியம் அபிப்ரேதம் பகுவச்சனத்தினால சமன்வயாத்தியாயத்தினுடைய ஸ்தாபிதமா சமன்வயாத்தியாயத்துல ஸ்தாபிதம் இன்னைக்குதான் நேற்று அவசரமா பண்ணிச்சு அதெல்லாம் சமன்வயாத்தியாய ஸ்தாபிதமான சமன்வயாத்தியாயம்னா முதல் அத்தியாயம் அதுல என்னன்னா எல்லா உபனிஷத்துக்கும் ஐக்க கண்டியத்தை நிரூபணம் பண்றாரு எல்லா ஏக கண் ஒரே குரல்ல பரமாத்மா சிவன் நாராயணன் தான் ஜெகத்தாரணம் என்று சொல்லுகின்றன எல்லா உபனிஷத் பாகங்களும் அதையே சொல்லுகின்றன என்று எல்லா வாக்கியங்களையும் எடுத்து நாலு பாதமாக பிரிச்சு அதுல வந்து நாலு பாதத்துல முதல்ல வந்து முதல் பாதத்துல முதல் நாலு சூத்திரத்துல வந்து பரமாத்மா தான் ஜெகத் காரணம்ன்றதாக சேத்தனா சேத்தன விசிஷ்டமான பிரம்மன் தான் ஜெகத் காரணம்ன்றதாக அது சித் பின்னம் அசித் பின்னம் எல்லாத்தையும் நிரூபணம் பண்ணிட்டு அதற்கு அப்புறம் முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம்ன்றதாக ஒவ்வொரு பாதத்திலையும் சில விசேஷங்களோட பிரம்மத்தை நிரூபணம் அதெல்லாம் இப்ப சொல்ல ஆரம்பிச்சோம்னா அது இன்னும் விஸ்திருத்தமா போயிடும் அதனால நான் அதெல்லாம் சொல்லல அதுல வந்து வியக்தமா சொல்றது என்ன அவ்யக்தமா சொல்றது அந்த மாதிரி விபாகங்கள்லாம் இருக்கு காரண வாக்கியங்கள்ல இருக்கிற பேதங்கள்லாம் சொல்லி அதன் மூலமா அதை நிரூபணம் பண்ற அது ஒவ்வொரு பாதத்திலையும் அத அந்த தாரதமியங்கள்லாம் இப்ப விவக்சிதம் இல்ல அதனால அது என்ன அதெல்லாம் சொல்லல சமன்வயாத்தியாயம்னா முதல் அத்தியாயம் அது மட்டும் இப்ப சொல்லிக்கலாம் ஏன்னா அது இதுன்னு தனி உபன்யாசம் பண்ணும் சமன்வயாத்தியாய ஸ்தாபித்தம் சர்வோபனிஷத் ஐக்கிய கண்டியம் அபிப்பிரேதம் எல்லா உபனிஷதங்களுடைய ஐக்கிய கண்டியமானது அபிப்பிராயப்படப்பட்டது விப்ரகீர்ணேஷு பகுஷு வேதாந்தேஷு கிரமாத்து அநேக வித பூர்வபக்ஷ கர்த்த நிஸ்தாரேன கதஞ்சித் திரஷ்டவியம் மம இதானீம் சதாச்சாரிய பிரசாதாத் ஏகத்வ ஜடித்யாத் அயத்ன திருஷ்யமாசீத் இதி கார்த்தார்த்தியம் ச வியஜ்யதே ரொம்ப கிருதஜ்ஞதையோட இருக்கார் என்னன்னா விப்ரகீர்ண அங்கங்க இருக்குது வேதாந்தங்கள்ல ஆனா கிரமாத் அநேக வித பூர்வபக்ஷ கர்த்த நிஸ்தாரேன கிரமமாக எல்லா விதமான பூர்வபக்ஷ அந்த அநேக விதன்றதுல விகன் ஆயிடுவார் அநேக வித அநேக விதமான பூர்வபக்ஷங்களை எல்லாம் நிஸ்தாரம் பண்ணினா அதையெல்லாம் தொலைத்து பூர்வபக்ஷங்கள் எல்லாம் அழித்து நிஸ்தாரகான்றதுக்கு விஸ்தாரா வேற நிஸ்தாரா வேற நிஸ்தாரான அது எல்லாத்தையும் தூக்கிடும் இல்லைன்னு டிலீட் பண்ணும் பூர்வபக்ஷம் மொத்தத்தையும் அடிக்கணும் நிஸ்தாரேன கதஞ்சி திரஷ்டவியம் அதெல்லாம் கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டியது ஆனா மம இதானி அடியனுக்கோ சதாச்சாரிய பிரசாதத்தினால ஏகத்துல ஜடித் ஒரே இடத்துல அயத்ன திருஷ்யமா ஆயிடு பிரயத்னமே இல்லாம பார்க்க முடிஞ்சு விட்டே அப்படின்றதாக கிருத்தார்த்தத்தை ஆச்சாரியாளிடத்துல கார்த்தார்த்தியம் சொல்லியதை விப்ரகீர்ணேஷு அங்கங்க பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்
அந்தந்த அதிகரணத்துல சொன்ன விஷய வாக்கியம் எதுன்னு அங்க தேடி இங்க தேடி வேதாந்தங்கள்ல அநேக வித பூர்வபக்ஷங்கள் அது என்ன பூர்வபக்ஷங்கள் எல்லாம் நிராசம் பண்ணி அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த அங்க போய் தேனி தேனி எல்லாம் அழிச்சு தேனி எல்லாம் விரட்டிட்டு அந்த கொம்புல இருந்து தேனை கொண்டு வந்து நம்மளா பண்ண முடியுமா நம்மளால பண்ண முடியுமா மர மேல மரத்து மேல ஏறி அதையே கொண்டு வந்து தேனா கொண்டு வந்து கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா ஆஹா ஏத்தலப்யம் சொல்றோம் அந்த மாதிரியாக எனக்கு கொடுத்துருக்கா ஏத்தன் திருஷ்யமாசி பங்கோர் பரி கல்லா மாதிரியா அதனால அவளுக்கு பண்ற கிருதார்த்தத்தையே இந்த இடத்துல ஸ்ருதி சுச்ச பாதி அப்படின்ற இடத்துல அந்த அர்த்தமும் வெஜ்ஜதே பாதீதி வர்த்தமான வியபதேசேன அவிரோத லட்சண உக்தம் நித்திய நிர்பாதத்துவம் அப்படி பிரகாஷம் அதே அடுத்த அத்தியாயம் அவிரோத அத்தியாயம்ல இரண்டாவது அத்தியாயத்துக்கு பேரு பாத்தின்னு சப்தத்தினால வர்த்தமான வியபதேசம் பண்றதுனால அவிரோத லட்சணத்துல அவிரோத லட்சண உக்தம் அவிரோத லட்சண அவிரோத அத்தியாய உக்தம் அவிரோத ஸ்தாபனம் பண்றதே முக்கியமாக கொண்ட லட்சியமாக கொண்ட அந்த இரண்டாவது அத்தியாயத்துல சொன்ன நித்திய நிர்பாதத்துவம் எப்பவும் இந்த சித்தாந்தத்துக்கு அழிவே கிடையாது எந்த ஒரு மதாந்திரத்தினாலையும் இதை கண்டிக்க முடியாது அப்படின்ற நித்திய நிர்பாதத்துவம் இரண்டாவது அத்தியாயத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரன் சூத்திரக்காரன் மூல வியாக்கியானத்துல ஸ்தாபிச்சிருக்காரே சூத்திரக்காரன் ஸ்தாபிச்சிருக்க பாஷ்யக்காரன் ஸ்தாபிச்சிருக்காரே அது இந்த இடத்துல பாத்தின்ற சப்தத்துக்கு அர்த்தம் அப்புறம் எஸ்மின் அஸ்மன் மனோரத பத சகல சமீதி எஸ்மின் சோ பிராப்தி உபாயத்தையா அடியனுக்கு பிராப்திக்கு உபாயமாக சுவீகிருத்தமான எந்த ஒரு திருவடி தாமரைகளில் அடியனுக்கு பிராப்திக்கு உபாயம் இந்த சரணாரவிந்தம் தான்றதாக தீர்மானம் பண்ணப்பட்ட அந்த விஷயத்தில் அஸ்மதித்யாதினா சர்வ பிரகார நிரவதிக போக்கியத்வோக்தி அஸ்மதித்யாதினா அஸ்மத்து மனோரத பத சகலாக எல்லா விதமான எல்லா விதமாகவும் நிரவதிகமான போக்கியம் அது அப்படின்றதாக அது எண்டே இல்லாத ஒரு போக்கியத்துவம் இருக்கு தேன்னா முடிஞ்சது குடிச்சா முடிஞ்சது அதுல முடியவே முடியாது அஸ்மத் சப்தா இக அனுபந்தி சகித சுவாத்மர தன்னோட சேர்ந்தவா எல்லாரையும் சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துட்டு சொல்றதுக்காக அஸ்மத் சப்தம் வந்திருக்கு நகான்னு சொல்றக்க அந்த இடத்துலயும் அஸ்மத்ன்ற சொல்றதுலயும் நம்முடையன்னு அர்த்தம் சொன்னேன் அதுதான் இக அனுபந்தி சகித தன்னுடைய அனுபந்திகள் தன்னோட பந்து வர்க்கங்கள் தன்னை ஆசிரியத்திருக்கிறவர்கள் எல்லாரும் அனுபந்த அனுபந்தம்னு எழுதுறா பண்பு அனுபந்தம்னா நம்ம என்ன சாதாரணமா இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம் அனெக்சர்னு சொல்றோம் அத மாதிரி என்னுடைய அனெக்சர் அப்படின்னு அவருடைய அனெக்சர் எல்லாரையும் சேர்த்துக்கணும் அனுபந்தி சகித சுவாத்ம பரஹா தன்னுடைய ஆத்மாவும் சேர்ந்து அர்த்தம் பராவர புருஷார்த்த விவேக ஸ்வம்ச ஸ்வபாவோயம் இத்தி பாவா இது பராவர புருஷ தத்துவம் புருஷார்த்தம் இருக்கே அதை விவேச்சனம் பண்ண பரா பராஹா அவராஹா எஸ்மாத் சஹா பராவரஹா கிளேஷாதய சந்தி ந கிளேஷாதய சந்தி பராவரேஷேன்னு விஷ்ணு புராண வச்சனத்துல பராவரே பராவரே ஈஷே பராவரேஷேன்னு இருக்கு அந்த இடத்துல பராஹா அவராஹா எஸ்மாத் சா பரா மத்தவாள்லாம் நிகிருஷ்டமான வாழ் யாருக்கு அபேட்சிச்சு அப்படிப்பட்ட பகவான் இருக்கானே அப்படிப்பட்ட புருஷார்த்தமான முக்கிய பிராபியமான புருஷார்த்தமான தர்மார்த்த காமம் மோட்சம் எல்லா மோட்சம்னா என்ன அதுதான் பெருமாள் தானே அதனால புருஷார்த்தமான விவே அதை விவேச்சனம் பண்ற ஸ்வம்ச ஸ்வபாவம் நல்ல எது உத்கிருஷ்டமான வஸ்துன்னு விவேச்சனம் பண்றது தன்னுடைய வம்சத்துல இருக்கவாளுக்கே எல்லாருக்கும் ஸ்வபாவோயம் இத்தி பாவா பராவர புருஷார்த்த விவேக ஸ்வம்ச ஸ்வபாவோயம் இத்தி பாவா மனோரத பதகா இச்சா மார்க்கா நம்மளுடைய ஆசைகளுடைய மார்க்கங்கள் எல்லாம் ஆ பலப்பிராப்தேர் அனுசியூத அபிலாஷா பலப்பிராப்தி பர்யந்தம் அப்படியே கண்டினியூஸா அந்த ஆசையானது கண்டினியூ ஆகும் மனோரத பத சகலஹ சகலஹா ஐஹிக ஆமுஷ்மிக பிராபிய பிராபக சுரூப சர்வ விஷய சகலஹா சமயத்து இவ்வளவு அவசரமா சொல்லிட்டு இருக்கேன் இதை நாளைக்கு இன்னும் விஸ்தாரமா சொல்லணும் சகலஹான அர்த்தம் ஐஹிகமாகவும் ஆமுஷ்மிகமாகவும் இருக்கிற பிராபியமாகவும் பிராபகமாக இருக்கிற எல்லா விஷயமும் இந்த இடத்துல சகலஹான்ற சப்தத்துக்கு அர்த்தம் சமேதி சமயக் சம்பூயவாகச்சதி இன்னத்து விஷயபேதாத் பகுஷிரஸ்கா எல்லா மனோரதங்களும் ஒரே தலையோட போகும் அது ஒவ்வொன்றும் தனித்தனியா குதிச்சுட்டு இருந்ததுன்னா கஷ்டம் இல்லையா ஒரு 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 வம்சத்துல இருக்கவா சேர்ந்து எல்லாரும் ஒரே விஷயத்த நாடினால் அது எப்படி இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி இருக்கும் ஆனா நாதமுனிகள் வம்சத்தை சேர்ந்தவா எல்லாருக்கும் அப்படின்னு தாத்பரியம் ஆனா எல்லா ஸ்ரீ வைஷ்ணவாலும் மத்தவாழ்லாம அவாளையே அனுசரிக்கிறதுனால எல்லா ஸ்ரீ வைஷ்ணவாலும் தாத்பரியம் சகலஹா ஐஹிக ஆமுஷ்மிக பிராபிய பிராபக ஸ்வரூப சர்வ விஷயா சமேதி எல்லாருடைய ஆப்ஜெக்டும் ஒன்னா அது ஆப்ஜெக்டும் ஒன்னாதா இருக்கு சம்யக் சம்பூயவா கச்சதி அது விஷயபேதா பௌஷிகஸ்தா அவளுடைய இச்சையானது தனித்தனியா இல்லைன்னா அதுக்கு அது அதுவரையில் நீங்க வச்சுக்கலாம் இதை நிரூபணம் பண்றதுக்காக பிரமாண வச்சனங்கள் எடுக்க போறார் நிறைய பிரமாண வச்சனங்கள் எடுக்கிறார் அதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸ்ல கவனிக்கலாம் அப்படின்னு அந்த சமயம் ஆயிடுத்து ரொம்ப நீளமாக்குறேன் அப்படி ஆக்கணும்னு அவசியம் இருக்கா இல்லையான்றதை நீங்க தான் டிசைட் பண்ணும் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா
தாசன்.